வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். திருமண வைபவத்தில் எல்லாருக்கும் திருமணம் சார்ந்த கேள்விகள் இருக்கும். பொண்ணு சொந்தமா அசலா, எவ்வளவு பவுன் போட்டிருப்பாங்க, மாப்பிள்ளை என்ன பண்றாரு, கிஃப்ட் கொடுக்கலாமா, மொய் கொடுக்கலாமா, பந்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புற ஒரு முக்கியமான கேள்வி, இது லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? எங்களது லவ் மேரேஜ், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். நாங்கள் ரெண்டு பேரும் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். நாங்கள் ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கோம். நாங்கள் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்களது. லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கோம். லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கேன். நாங்கள் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நமக்கு கிடைக்கிற பெரும்பாலான பதில்கள் லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளும் மனமாற்றம் பெற்றோர்களிடமிருந்து நடந்திருந்தாலும் அதை ஈஸியாக நிறைவேற்ற காதலர்கள் ஒரு ஸ்மார்ட்டான வழிமுறையை கையாள்றாங்க. அது என்ன என்பதே இன்றைய நீயா நானா. இப்போ ரீசன்ட் டேஸாக நாங்கள் கவனிக்கிறப்ப இந்த லவ்லேயே இன்னொரு லவ் வந்துருக்குது. அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக லவ் பண்ணுறது. ஓரளவு நம்ம மதத்திலே, நம்ம ஜாதிக்குள்ளே, நம்ம ரீஜனுக்குள்ளே, ஏரியாவை தாண்டாமல், அப்புறம் ஓரளவு நல்ல நமக்கு ஓரளவுக்கு சமானமான பொருளாதாரத்தில் இருக்கிற, அப்புறம் வீட்டிலலாம் என்னென்ன சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்களோ, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு சொத்து பத்து இருக்கா, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி காதலிக்கிறது. ஓகே, இதெல்லாம் இருக்குது, அப்போ நம்ம வீட்டில் போய் சொன்னோம்னாலும் பிரச்சனை வராது, ஓகே சொல்லிடுவாங்க, நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இப்படி ஸ்மார்ட்டாக கொஞ்சம் திட்டமிட்டு காதலித்தல் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் பார்க்க முடியுது. தப்பு சரிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் ஒரு காதல் இப்படி இருக்கலாமா? அது ஒரு இமோஷன், ஏற்றத்தாளோடு வரும், பிரச்சனைகளோடு வரும், அதெல்லாம் கடந்து வாழ்க்கையில் ஒன்று சேருவது தானே காதல். இதை நான் கரைச்சலே இல்லாமல் பண்ணிவிட்டு அதை ஸ்மார்ட்டாக நான் காதலிக்கிறேன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்காங்க. யார் இந்த தரப்பு? ஸ்மார்ட் லவ், ஸ்மார்ட்டாக லவ் பண்ணுறது. இன்னொரு பக்கம் காதல் என்பது கரைந்து கிடப்பு. அப்போ இப்படி எங்கேருந்து வரும் ஃபர்ஸ்ட்? ஏன்னா இதுதான் ஒரு புது ஐடியா. இப்போ ரீசெண்டாக எப்படியெல்லாம் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறீங்க ஒரு காதல் அப்படின்னு வர்றப்போ, எப்படியெல்லாம் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட்லேயும் சொல்லலாம், அக்கா பொண்ணு தான், அதனால் எனக்கு பிரச்சனை ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் அக்கா பொண்ணா? நீங்கள் எப்படி? குடும்பத்துக்குள்ளே லவ் பண்ணிக்கலாம் சார், அப்போ ஒரு பிரச்சனையும் வராதுல. ஓ, குடும்பத்துக்குள்ளனா அப்போ தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க, நம்ம பேக்ரவுண்டும் இருக்கும், நம்ம கேஸ்டாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்ல, அதனால குடும்பத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் ஒரு பிளான்? ஆமாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி தான். ஆமாம், சேஃப், எந்த பிரச்சனையும் இருக்காது, லவ்வாகவும் இருக்கும், குடும்பத்துக்குள்ளேயும் பண்ணிக்கலாம். அதனால நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, நான் என்னென்ன ஐடியாஸ் வச்சு பிளான் லவ் பண்ணுவேன்னா, அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பார்ப்பேன். ப்ளஸ் வந்து அவன் வந்து நம்ம ரிலீஜியனாக சொல்லி பார்ப்பேன், பிகாஸ் ரிலீஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண உடனே அவனோட நேம்லேயே வந்து எனக்கு ரிலீஜன் தெரிஞ்சிடுச்சு, அவன் ஹிந்து ரிலீஜன். ஸோ அதை வச்சு அப்புறம் அவனோட ப்ரொஃபஷனும் நல்லா இருக்கணும், அந்த ப்ரொஃபஷனும் சேர்த்து பார்த்து லவ் பண்ணுறேன். ஓகே, வீட்டில் எது எதெல்லாம் அப்பா இது வரைக்கும் எனக்கு ஓகே எது சொல்கிறாங்களோ அது வரைக்குமானதாக இருந்தால் சேஃப். எஸ், கரெக்ட். ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஜன் பார்ப்பேன். ரிலீஜன் பார்ப்பீங்க. செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்க அவங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க, இந்த மாதிரி லவ் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாதுரா, அப்புறம் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே பிளான் போட்டேன் சார். கரெக்டாக என்னென்னா அடுத்த வருஷம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து மெயின் திங் வந்து கேஸ்ட் மெயினாக பார்க்குறனால அடுத்த வருஷம் தான் மீட் பண்ணி அவங்களை ஒரு ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ண போகிறோம். 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தது, திருப்பி அந்த ஃபங்க்ஷனில் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி கொஞ்சம் பேசிட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடும் சார். ஓகே, வேற உங்கள் காதலின் திட்டம் என்ன? அவனோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன், அம்மா அப்பாலாம் அப்பாவும் அவங்களோட அப்பாவும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், நல்லவராக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. ஓகே, ஆ, அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ணுற சேலரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000 மேலே கண்டிப்பாக இருக்கணும். இது ரெக்குயர்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்லட்டா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே லவ்வுக்கு மேட்ச் பண்ணுறீங்க. நான் கேட்குறது அது இல்லை. இப்போ உங்கள் காதல் திட்டம் என்ன? சார், நான் எனக்கு ஊர் வந்து தூத்துக்குடி. நான் வந்து எனக்கு நான் சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. நான் ஊருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போவேன். அப்போது என் தங்கச்சி ஸ்கூல் கொண்டு கூட போகும்போது ஸ்கூலில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அது வந்து என் தங்கச்சிட்ட கேட்டேன், இது வந்து நம்ம ஜாதியான்னு கேட்டேன். இது வந்து நம்ம ஜாதி தான், நல்ல பொண்ணான்னு கேட்டேன். நல்ல பொண்ணு அப்படின்னு நான் அந்த அப்படின்னா என் தங்கச்சிட்டே சொன்னேன், இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை நான் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்ப, என் அந்த பொண்ணை போய் சொல்லு அப்படின்னே. உடனே என் தங்கச்சி சும்மா
லாட்டு போக்கில் சொல்லிருக்கேன் எங்கள் அண்ணன் லவ் பண்ணுறா நம்ம சரி நான் அவங்க அப்புறம் அவங்க அண்ணன் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கா. உங்க ஜாதியான்னு பாத்தீங்க, ஆமா காதலிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமா சார், முடிஞ்சு போச்சு. எஸ் வேற சார், சேம் காஸ்ட் செட்டில் ஆயிருக்காங்க, இது போதும். நான் இப்போ காதலிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணோட பே ஸ்லிப் பார்ப்பேன். ரெண்டு பே ஸ்லிப்பையும் ஆட் பண்ணும்போது ஒரு 50,000 கூட வந்துச்சுன்னா நல்லா பண்ணுவேன், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஒரு 50,000 ஆகுது, ரெண்டு பேரும் சேர்த்து சம்பாரிச்சா வருமானு பார்ப்பீங்க. ஓகே, பெண்ணோட பே ஸ்லிப் இப்போ என் சப்போஸ் என் ஜாப் போயிட்டாலும் அவங்களோட சேலரியை வச்சு என்னோட குடும்பத்தை நடத்த முடியும்னா ஐ வில் லவ் ஹர். ஓகே, வேறு ஃபர்ஸ்ட் ஏரியா சார், நெக்ஸ்ட் எஜுகேஷன் சார. என்ன எஜுகேஷன் வேணும்? எஜுகேஷன் எனக்கு ஈக்குவலா இருக்கா விட என்ன அது மாதிரி பாத்துப்பீங்க. அப்புறம் காஸ்ட் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும் சார். ஈக்குவல் அண்ட் காஸ்டா இருக்கணும், காஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும், ரிலிஜியன் சேமா இருக்கணும் சார். ஏன் காஸ்ட் அண்ட் ரிலிஜியன் அவ்வளவு முக்கியம்னு பாக்குறீங்க சார்? நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு அவன் வந்து பேசலனாலும் அவனோட ஃபேமிலில என்ன யாரும் டாமினேட் பண்ணி பேசிட கூடாது சார். இந்த காஸ்ட் தானே, நம்மளை விட கீழ் ஜாதி பொண்ணு தானே, அப்படி இப்படின்னு எதுவும் பேசிட கூடாது சார். அது என்னோட லவ்க்கு வந்து எங்களுக்குள்ள ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும்ல சார். கிளியரா பிளான் பண்ணிட்டு தானே சார் லவ் பண்றோம். சோ அப்ப காஸ்ட் சேமா இருக்கணும். எனக்கு வந்து காஸ்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் கொஞ்சம் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருந்தது அவங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன சொன்னா ஓன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற தாட்ல இருக்கேன். சோ என் ஃபீல்டுலயே இருக்கிற பையனா இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். நீங்க என்ன ஃபீல்டு? நான் ப்ரொடக்ஷன்ல இருக்கேன் சார், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஓகே, பையனும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் பையனா பார்த்து காதலிப்பீங்க? ஆ, ரெண்டு தேவைகள் இருக்கு. ஒன்னு வந்து என் ஃபேமிலிக்கான தேவை, ஜாதி மதம் இருந்தாலே ஓகே ஃபேமிலியில அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது என்னோட தேவை என்னன்னா வேலைக்கு போறவங்களா இருக்கணும். வேலைக்கு போறது நீங்க காதலிக்கும் பெண், வேலைக்கு போகும் பெண்ணா இருக்கணும். வேலைக்கு போறவங்களா இருக்கணும். என்ன மாதிரியான வேலைக்கு போகும் பெண்ணா இருக்கணும்? நார்மலா ஒரு ஜாப் போனா போதும், எப்பவுமே என்னால மட்டுமே ஃபேமிலி ரன் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையில ரன் பண்ண முடியாது. நான் கேள்வியை மாத்துறேன், எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தது பரவாயில்லையே நல்ல பையனாச்சே அப்படின்னு தோணுச்சு. ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது, நல்லா பேசுது, நல்லா மெச்சூர்டா இருக்கு, பண்பா இருக்கு, பிடிச்சிருந்துச்சா? ஆனால் அவங்ககிட்ட இந்தந்த விஷயங்கள் இல்லாதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், என் காதலை சொல்லவே இல்லை, அல்லது ஓகே வேண்டாம் அப்படின்னு எனக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கிட்டேன். வாட் ஆர் தட்? சொந்த வீடு இல்லைன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சார். சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டீங்க? எங்ககிட்டயும் சொந்த வீடு இல்லை. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியலி பேக்வர்டாக இருந்தால் இருக்க இடம் வேணும். அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு, சொந்த வீடு இல்லை வேணான்னு சொல்லிட்டேன். பட் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அந்த பொண்ணே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப மனுஷன் இதெல்லாமா தோணும், அப்படியே அந்த காதலில் விழுகத்தானே தோணும். அவாய்ட் பண்ணிட்டேன் சார், லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நம்பர் மாற்றி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களா ஃபஸ்ட்டு? ஆமாம் சார். சரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சொந்த வீடு இல்லை ஓன்னு அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அது எப்படி? அவங்க நல்லதுக்கும் தானே சார். இல்லை அது அவங்க முடிவு பண்ணட்டும். ஓகே ஓகே, சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஆனால் எனக்கு பிறக்க போகிற சில்ட்ரன் அவங்க எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? எனக்காக எங்கள் அப்பா அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அந்த பொண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், பிறக்க போகிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எதுக்கு அவங்க தலையெழுத்து அவங்க ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? ஒரு சொந்த வீடு அந்த பொண்ணுக்கு இல்லைங்கிறத ஒரு எலிமெண்ட்டாக வச்சுக்கிட்டு சாக்ரிஃபைஸ் எல்லாம் இங்கே எங்கே வந்துச்சு எனக்கு புரியலையே. ஃபினான்ஷியலி டவுன் தானே சார். உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்லை சார். நீங்களும் ஃபினான்ஷியலி டவுன் தானே? ஆக்சுவலாக நான் இப்போ கை நிறையா சம்பாதிக்கிறேன், ஆக்சுவலாக நான் கெட்டுவேன். ஸோ அதுக்கு டைம் ஆகும். இப்போ சப்போஸ் ஏதாட்டி நெகட்டிவிட்டி நடந்துச்சுன்னா அதுக்கு பேக்கப் பிளான் வேணும்ல, ஸோ அதை நான் பார்க்கணும்ல. ஸோ அதனால நான் அதை பார்க்குறேன். எனக்கு பிடித்திருந்தது, ஆனால் அவங்கள்ட்ட இந்தந்த தகுதிகள் இல்லாத காரணத்தினால் நான் நோ சொல்லிவிட்டேன், அல்லது என் மனசுக்குள்ளே அதை வேணாம்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் சார். ஆக்சுவலாக அவங்க என் ஃப்ரெண்டு தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மேட்ருக்கு வாங்க. ஆ சார், அதான் சார், கேஸ்ட் சார். கேஸ்ட் எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி கேட்குறதுன்னு தெரில, எதிர்த்து அப்புறம் தெரிஞ்சு அப்புறம் நானும் எதுவுமே நான் சொல்லிக்கல, நானும் அப்படியே விளக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டாக தான் சார். ஓகே. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நான் வந்து அவன்கிட்ட வந்து எதுவுமே சொன்னதில்லை, ஏன்னா வந்து அவன் என்னோட கேஸ்ட் கிடையாது. ஓகே, அதனால நான் வந்து நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல முடியல. நான் அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனால் அவங்க ஜாதி இல்லைங்கிறதுனால காதல சொல்ல, அது அது அதனால மட்டும்தான் நான் வந்து இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில் இருந்தேன். ஓரளவு நல்லா சம்பாதிக்கிற பையனா, கெட்ட பழக்கங்கள் இல்லாத பையனா? நல்ல பையன். ஓகே, ஒரு நல்ல பையனாகவும் இருக்கான், கெட்ட பழக்கம் இல்லை, நல்லாவும் சம்பாதிக்கிறான். காஸ்ட்டுங்கிற ஒரு இஷ்யூ தானே, ஏன் நம்ம வீட்டில் பேசி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலையா? இப்போ ஊருக்கு சில ஊருக்கு போகும்போது வந்து அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ஏன் இந்த பையனை இந்த ஜாதி கல்யாணம் பண்ணியிருக்க அப்படி சொல்லி நம்மளை சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரே கஷ்டமாக இருக்கும். இப்போ ஊர்லலாம் சொல்கிறாங்களே, இப்போ ஊர்லலாம் இந்த காஸ்ட் இந்த காஸ்ட் ஈக்குவல், இந்த காஸ்ட் இந்த காஸ்ட்டோட மேலே கீழேலாம் சொல்கிறாங்களே, அந்த ஊரில் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அந்த பையன் உங்களுக்கு சமமான ஜாதியா இல்லை அதை விட கொஞ்சம் உயர்ந்த? எங்களோட கீழ் ஜாதி. ஒருவேளை அந்த பையன் உங்கள் சமமான ஜாதியாவோ அல்லது உங்கள் ஜாதியை விட பரவாயில்லப்பா அந்த ஜாதியில் கட்டியிருக்கு அப்படின்னு மற்றவங்களாம் கொஞ்சம் ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதியாகவோ இருந்திருந்தா அந்த பையனை காதலிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக. ஓ,
கண்டிப்பாக வந்து நான் ஓகே சொல்லியிருப்பேன். அப்படியே அவங்களும் வேண்டாம் சொன்னால் கூட நான் வந்து விட்டு போயிருக்க மாட்டேன். நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னா அவன் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அவன்கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும். லைக் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி, ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக இருக்கணும், ஒரு டான்ஸராக இருக்கணும், அப்படி ஏதாச்சும் திறமை இல்லைன்னா நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏன் அது அவ்வளோ முக்கியமானதாக பார்க்குறீங்க? பிகாஸ் நாளைக்கே வந்து ஐடி ஃபீல்டில் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, சம்பாதிக்க முடியாது அப்படின்ற சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா திறமை நாங்கள் பார்ப்போம். டான்ஸராக இருந்தானா அந்த கோரியோகிராஃப் பண்ணி அதில் வந்து நம்ம நல்ல லைஃப் வாழலாம். நீங்க இந்த லெமன் அண்ட் ஸ்பூன் சாக்ல குதிக்கிறது ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து ஒரு கம்பெனிலேருந்து வெளில வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 35 வயசுல வெளில வருவான். 35 வயசுல அவன் என்ன பேஸ்கெட் பால் விளாடுவான், என்ன ஃபுட்பால் விளாடுவான், இல்லை லெமன் அண்ட் ஸ்பூனே முடியாதேம்மா, டப டபான்னு போய் விழுந்துருமே. நல்ல பையன், நல்ல பொண்ணு தான், ஆனால் இந்த ஒரு விஷயம் தான் அவனை காதலிச்சிருக்கலாம், இல்லை அவன் காதலை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணி இருக்கும்ல, அது என்ன? சார், நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் லவ் பண்ண அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லிருந்தேன், அந்த பொண்ணு இப்போ என்ன வேண்டான்னு சொன்னிச்சு. நான் இப்போ இரும்பு கடை வச்சிருக்கிறேன், அதனால அந்த பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு. அதான் ஓகேன்னு சொன்னிச்சு. ஓகேன்னு சொன்னிச்சு, அது இப்போ நடந்து, அது இப்போ அந்த பொண்ணு பன்னெண்டு முடிச்சு ஒரு வருஷம் காலேஜ் போயிட்டு இப்போ அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி இப்போ அது பிளான் பண்ணிருச்சு. ஆமாம், இப்போ மறுபடியும் ஒரு வேளை ஒரு காதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி திட்டமிட்டு காதலிப்பீங்களா இல்லை ஓகேன்னு? திட்டமிட்டு ஏன் ஜாதியாக இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பேன் சார். அந்த பிள்ளை மறுபடியும் காலேஜுக்கு போய் இன்னொரு பெண்ணை லவ் பண்ணி முடிச்சேன், பரவாயில்ல, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். அதாவது அது திட்டம் வெல்லும். ஓகே, அது நான் ஒன்றும் பண்ண சொன்னதை விட்டுருங்க. இந்த டிபேட்டுக்குலாம் போகிறதுக்கு முன்னால் காதல்லாம் இதெல்லாம் கிடையாது, அது என்ன இழுத்துட்டு போயிடுச்சு. உங்களை காதல் எப்படி இழுத்துட்டு போகுது? நான் வந்து கோயம்புத்தூரில் எம்சி பண்ணிட்டு இருக்கேன், இவங்க விஜயவா இருக்காங்க. பார்த்த உடனே ஷோ எனக்கு பண்ணவே தோணல, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுக்கவும் அப்புறம் தான் படிச்சு அப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சேன் நான். ஓ ஓகே, அதுக்கப்புறம் யூ லவ்ட் ஹர், அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதான், அடுத்த நாளே ப்ரோபோஸ் பண்ணிட்டேன். மற்றது நல்லது, அவங்க என்ன பேக்ரவுண்ட் எதுவுமே பார்க்கல. அடுத்த நாள் ப்ரோபோஸ் பண்ணி ரிங் சேஞ்ச் பண்ணிட்டோம், ரெண்டு பேரும் ஒரே ரிங் போட்டிருப்போம், அடுத்த நாளே ரிங் சேஞ்ச் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். யோசிக்கலையா? அவங்க எதுவுமே யோசிக்கல. இப்போ திருமணத்தை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், நடத்துவேன். அவங்க வந்து வேற ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா, என்னோட ஹஸ்பண்ட் அவங்க. பட் அவங்க எனக்கு பொறாமையா இருக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்னொருத்தங்க கூட பேசுறது பழகிறது பார்த்தாலே எனக்கு கோபமா வரும். எப்படி எனக்கு தெரியாது அவர்கிட்ட எப்படி ப்ரொபோஸ் பண்ணணும், என்ன பேசணும்னு தெரியாது. ஒன்ஸ் அந்த பொண்ணு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஸோ அட்வான்டேஜ் நான் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணும். பண்ணதுக்கப்புறம் அவருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, சப்போர்ட் பண்ணுறேன்றதுனால பிடிச்சதா எப்படின்னு தெரியல, பட் பிடிச்சி அவர் ப்ரொபோஸ் பண்ணார், அவர் தான் ப்ரொபோஸ் பண்ணார். பண்ணதுக்கப்புறம் கிடைச்சது சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். லவ் பண்ணும்போது அவர் என்ன காஸ்ட், அவர் என்ன ரிலீஜனா இல்லைன்னா என்ன பேக்ரவுண்டில் இருக்காங்க எதுவும் தெரியும் சொல்லிங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? பார்க்கல. அந்த பிரேக்கப் பண்ண போய் புரிஞ்சு சந்தோஷமா இல்லை, அவங்க பிரேக்கப் ஆனது வந்து எனக்கு சந்தோஷம் சொல்ல முடியாது. பட் வந்து அந்த உங்களுடைய காதல், நீங்கள் அவரை காதலிக்கிறப்ப அல்லது அவர் வந்து உங்கள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எஸ் சொல்கிற அந்த டைமில் அவரை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாது சார், அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும்தான் தெரியும். இங்கே மேரேஜ் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்திருந்தாங்க. நாங்கள் மறுபடியும் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் முறையாக செய்கிறதுக்காக அப்போ தான் வந்து இவங்க தான் அம்மா, இவங்க தான் அப்பா, இவங்க தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, குட். பக்கத்தில் உங்கள் காதல் எப்படி உங்களை இழுத்துட்டு போச்சு சார்? காதல் என்னை எப்படி இழுத்துட்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபீலை நான் இங்கே தான் சொல்ல முடியும், இங்கே தான் சொல்ல முடியாது. அப்படியா? அப்போ பக்கத்தில் கொடுத்துருங்க, ஏன்னா அதை சொல்ல முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யறது? எஸ் ஆ சார், அவங்க நாங்கள் ரெண்டு பேருமே வேற வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எங்களுக்குள்ள அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். திருமணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை சார். இதை வீட்டை எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியும்? ரெண்டு பேரும் வேறு வேறு சமூகம் பண்ணிட்டோம் சார், அதுக்கு தான் இவ்வளோ வருஷமும் வெயிட் பண்ணோம். எத்தனை வருஷமா? 9 இயர்ஸ்.
9 வருஷம். எஸ் சார். எத்தனை வருஷமா வீட்டுக்கு தெரிஞ்ச பிறகும் இது ஸ்ட்ரகிள்ல ஓடிட்டு இருந்துச்சு? 7 இயர்ஸ். 7 ஆண்டுகள் வீட்ல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க? எஸ் சார். இப்பதான் 1 இயர் தான் வீட்ல ஓகே சொல்லிருக்காங்க. இப்பதான் ஓகே சொல்லிருக்காங்க. எஸ் சார். எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? நிறைய சார். அது சொல்றதுக்குலாம் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்? யாருமே பேச மாட்டாங்க. அது அடிச்சிருந்தா கூட வலி தெரிஞ்சிருக்காது. சொந்தக்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹோப்பாக இருந்தாங்க, நம்பிக்கையாக இருந்தாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் யாருமே பேசுறது கிடையாது. ஈவன் குழந்தைங்க கூட நம்ம கிட்ட பேசாது. அடிச்சிருந்தா கூட அந்த வலி தெரிஞ்சிருக்காது. பட் அதை விட பவர்ஃபுல்லான வலி யாருமே பேசாம இருக்கு. யாருமே பேசாம இருப்பாங்க. அன்னைக்கு நான் சிந்தின கண்ணீர் துளிக்கெல்லாம் இன்னைக்கு வேல்யூ கிடைச்சிருச்சுன்னு தோணுது. எனக்கே அது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு புள்ளியில வேண்டாம்ப்பா இது இப்படி ஸ்திரிதாயி, ஒரு திருமணம் செய்யணுமா? யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஊரும் ஒத்துக்க மாட்டேங்குது, பெற்றவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம நல்லா இருப்பான்னு சந்தேகமா இருக்கு, வேண்டாம் இதை விட்டுரும்னு என்னைக்கா தோணிருக்கா? நோ சார். ஒரு தினமா? அது ஒரு முறை கூட தோணுது இல்ல. நிஜமா? நிஜமா தோணுது இல்ல. இதை விட்டு போயிட்டா என்னன்னு தோணுது இல்லையா? தோணுது இல்ல சார். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நான் வந்து டிரைவர், இவங்க வந்து என்ன ஆபீஸ்ல வந்து சீனியர் ஸ்டாஃப். என்ன டிரைவர்னு பார்க்காம என்னோட இதை பார்த்து இவங்க லவ் சொன்னாங்க. எங்கிட்ட 8 இயர்ஸா லவ் பண்றோம். 2010ல இருந்து லவ் பண்றோம் நாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த 1 வீக் முன்னாடி தான் நான் எங்கள் வீட்லேயே சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம், January 21st எங்களுக்கு நிச்சயம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பயும் ஒத்துக்கல, நான் வரமாட்டேன், உங்கள் இஷ்டம், நீ பண்ணியா திருப்பி எங்கள் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணாங்க. வீட்டில் சொல்லி ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்க மாட்டேக்கிறாங்க. நீங்கள் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு நீயா நானா. ஒரு ஸ்மார்ட் லவ், வீட்டில் பிரச்சனை வராத, எதிர்கால வாழ்க்கைக்கு பிரச்சனை வராத, திருமணம் செய்து கொள்வதற்கு தோதான ஒரு காதல் என்பது இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. இது தவறு, காதல் என்பது இப்படி செய்வது கிடையாது, இது காதலே கிடையாது அப்படின்னு இன்னொரு தரப்பு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். எல்லா இன்டிஃபரன்சஸையும் தாண்டி எங்களுக்குள்ள காதல் வந்துச்சு. யாருக்கு? நான் காலேஜ் படிக்கிறப்ப ப்ராஜெக்ட் அன்றைக்கி சப்மிட் பண்ணணும். அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள நான் பார்க்குறேன். நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்க கூடயே தான் போயிட்டுருக்கேன். நீ ப்ராஜெக்ட் கூட சப்மிட் பண்ணல. இல்லை போயிட்டீங்க, லவ் சொன்னீங்களான்னு. ஆ, லவ். அதுக்கப்புறம் டெய்லி போக ஆரம்பித்தேன். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? ஆ, அப்செட் பண்ணிட்டாங்க. அந்த 1 மந்த்தில் மற்ற விஷயங்கள்லாம் செக் பண்ணிங்களா இல்லையா? அவங்க இல்லை சார். நான் என்ன கம்யூனிட்டி, என்ன கேஸ்ட்டு எதுவுமே பார்க்கல. ஓகே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஆல்மோஸ்ட் ஈக்குவலான கம்யூனிட்டிஸ். ஆமாம் சார், சேம் கம்யூனிட்டி. ஓ, அதெல்லாம் பார்த்து அப்போ ட்ரை பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், அது எனக்கு தெரியவே தெரியாது. தெரியும் தெரியாது. அவங்க ஸ்மூத்தான ஒரு திருமண வாழ்க்கைக்கு போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வீட்டில் ஒத்துக்கல சார். அவங்க ஸ்டேட்டஸ் அவங்க பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டை பார்க்குறாங்க, எங்கள் வீட்டை பார்க்கல. பொண்ணு வீடு அவங்க அப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து மும்பையில் அவங்களுக்கு வீடு இருக்குது, கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. சரி, அதனால அவங்க வந்து கொஞ்சம் வந்து உங்களை விட கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்களோ? ஆமாம் சார். அதனால அவங்க ஸ்டேட்டஸ் ஆமாம் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க எப்படி திருமணம் பண்ணி வைப்பாங்க? நான் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்துருச்சுன்னா திருமணத்தில் முடிய போகுது. ஈக்குவல் ஸ்டேட்டஸ் எப்படி வரும் தம்பி? மும்பையில் ஒரு வீடு வாங்குறதுல சாதாரண விஷயம் இல்லை. எப்படி வாங்குவீங்க? பொண்ணோட அப்பா பணக்காரரு. ஆமா சார். அவர் மும்பையில சொந்த வீடு வச்சிருக்காரு. ஸ்டேட்டஸ் தான் இஷ்யூன்னு பாக்குறாரு, ஏன்னா காஸ்ட் ஒரே காஸ்ட். இப்ப நீங்க எப்படி அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணுவீங்க? ரீசன் மேரேஜ் பண்ணுவோம் சார். இல்லைன்னா வேற ஆப்ஷன் இல்ல. ஆமா சார், வேற ஆப்ஷன் இல்லைன்னா கண்டிப்பா ரீசன் மேரேஜ் கண்டிப்பா போவேன். வேற ஆப்ஷன் இல்ல. ஆனா நான் என்ன கேக்குறே, நான் காதலிக்கும் போதே இதெல்லாம் இந்த பிராக்டிக்கலா திருமணத்துக்கு இது எப்படி நகர்த்துவதுங்கிற திட்டம் உங்கள்ட்ட இல்லையான்னு கேக்குறேன். இல்ல சார். அப்ப இல்ல இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். பட் பிரச்சனை வந்தா இறங்கணும்ங்கற ஆல்ரெடி அவங்க என்ன மிரட்டி இருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க சார். எது இருந்தாலும் விட்டு போக கூடாதுன்னு கான்ஃபிடண்டா இருக்கேன். ஓகே, பிரச்சனை வந்தா பாத்துக்கணும். ஆமா, எது வந்தாலும் பாத்துப்போம் சார். ஓகே, எஸ் ஃபைன். வேறு எனக்கு ப்ராப்ளம் வந்ததுனா ரிலிஜியன் வைஸ் ப்ராப்ளம் வரும் சார். நான் முஸ்லிம், நாங்க லவ் பண்றது வந்து இந்து சார். அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்க, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிப்பேன், அவரும் என்னை கல்யாணம் பண்ணிப்பார். அவங்க வீட்டில் ஒத்துக்கலனாலும் சரி, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒத்துப்பாங்கல்ல. ஓ, திருமணத்துக்கு பிறகு சமாதானம் ஆயிடுவாங்க நம்புறீங்க? கண்டிப்பாக சமாதானம் ஆகிதான் சார் ஆகணும். ஆகலைனாலும் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கோம்ல சார். ஒரு பொது பார்வையில் பார்க்குறப்ப இன்னைக்கு நிறையா பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பையன் மாதிரி கிடையாது, பொண்ணுங்க வந்து நல்லது கெட்டதுனால யோசிப்பாங்க காதலில் கூட அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் அப்படி யோசிக்கலையா? அப்படிலாம் இல்லை சார். அவரை பார்த்துட்டு நான் அவரை வந்து 1.5 இயர்ஸ் வந்து நான் அவரை பின்னாடி சுத்த விட்டேன் சார். அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்காக எது வேணாலும் செய்வார் அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறம் தான் சார் சொன்னேன். ஓகே, வேறு இவங்க வந்து மலையாளி சார், நாங்கள் வந்து 1 இயர். ஓகேங்களா,
நான் வந்து டிரைவர், இவங்க வந்து என்ன ஆஃபீஸில் வந்து சீனியர் ஸ்டாஃப். என்னை டிரைவர்னு பார்க்காம என்னோட இதை பார்த்து இவங்க லவ் சொன்னாங்க என்கிட்ட. அவங்கள்ட்ட கொடுங்க. எப்படி? எனக்கு இவங்க டிரைவிங்கை வச்சு தான் நான் வந்து இவங்க லவ் ப்ரப்போஸே பண்ணேன். ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ 3 மந்த்ஸ் ஆச்சு அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு. நான் சொல்லி நீங்கள் அவரை காதலை உங்கள் காதலை அவருக்கு சொல்கிறப்போ உங்கள் சம்பளம் என்ன, அவர் சம்பளம் என்ன? என்னோடது வந்து 35 சார். அவரோடது? அவங்களது 8. நீங்கள் யோசிக்கலையா, திருமணத்திற்கு பிறகு அவர் குறைவான சம்பளத்தில் இருக்காரு, அப்புறம் வந்து நம்மளை விட குறைவான பதவியில் இருக்காரு, குறைவான படிப்பில் இருக்காரு. எனக்கு நிறைய அகேன்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் வரும், நான் கேட்குறது சமூகத்தை விடுங்க. நீங்களே இதெல்லாம் யோசிக்கலையா? நான் யோசிக்கல சார். எனக்கு தெரிஞ்சு தான் லவ் பண்ணேன். எனக்கு இவங்க தான் வேணும், நான் இவங்க தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் லவ் பண்ணுறேன். இப்பயுமே நான் எனக்கு இவங்க தான் வேணும். 8 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். 2010 லவ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இப்போ வரைக்கும் இந்த 1 வீக் முன்னாடி தான் நான் எங்கள் வீட்டிலே சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம், January 21st எங்களுக்கு நிச்சயம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பயும் ஒத்துக்கல, நான் வரமாட்டேன், உங்கள் இஷ்டம், நீ பண்ணியா திருப்பி எங்கள் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணாங்க. பட் அதையும் தாண்டி எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியாக இருக்கேன் சார். ஆனால் கல்யாணம் பண்ணுவோம், January 21st நினச்ச டேட்டில் நாங்கள் பண்ணுவோம். இவங்க வீட்டில் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, ஒன்றே தனி எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் மட்டும் ஒத்துக்கல. எல்லோரையும் சொல்லியாச்சு, ஆனாலும் அவங்க வந்து நான் வரமாட்டேன், நீயே தேடி போனதான், நீயே பார்த்துக்கோ, என்ன எதுவுமே நீ கேட்காத, நான் எதுவுமே டிசைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ காம்ப்ளிகேஷனோட இந்த திருமணம் நிறைய காம்ப்ளிகேஷன், ஒன்று ரெண்டு இல்லை சார், நிறைய. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கட்டாயம் இந்த திருமணம் காம்ப்ளிகேஷன் தான் அப்படின்னு உங்களுக்கு காதலிக்கும் போது தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும் சார். அப்புறமும் ஏன் இது காம்ப்ளிகேஷன்? அதையும் தாண்டி நாங்கள் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி போன்ற எங்களுக்கு உறுதி இன்னமும் இருக்குது. அதை அதுக்கேற்றமாதிரி நாங்கள் பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஃபைனலி January 21st எங்களோட மேரேஜ் நடக்க போகுது சார். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் டைம் இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். பக்கத்தில் அவர்கிட்ட கொடுங்க. ஒரு உங்கள் இதில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க அவங்க காதலை சொல்கிறப்போ உங்களுக்கு அது அதுக்காக தான் சார் நான் ரிஜெக்டே பண்ணேன். நான் இது வந்து ஒத்து வராது. நான் வந்து என்னோடய லைனில் என் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பார்க்க முடியும். அப்படி சொன்னால இவங்க இல்லை இல்லை, நான் வந்து எனக்கு பிடிச்சி தான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் 3 மாதம் டைம் எடுத்துங்க, என்னோடய இது இதுதான், நான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு இவ்வளோ சம்பளம், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். 3 மாதம் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நானும் ஓகே என்ன ஜென்ரலாக போயிட்டு இருந்தது. 2015 அம்மாவுக்கு கை உடஞ்சிச்சு. கை உடஞ்ச உடனே நான் இருந்த எங்கள் அம்மாவுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுவோம் அதை விட அதிகமாக இவங்க பண்ணாங்க. அதில் தான் நான் இவங்களை சின்சியராக லவ் பண்ணேன். எங்கள் அம்மாட்ட அன்றைக்கே சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணால் நான் இந்த பொண்ணை தான்மா கல்யாணம் பண்ணுவேன், அதுவும் அவங்க வீட்டு சம்மதம் வாங்கி தான் பண்ணுவேன், நான் தனியாக பண்ண மாட்டேன்னு. எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒத்துக்குனாங்க. இப்போ ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்குனாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு நாங்கள் வர மாட்டோம், நீங்களே போய் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் கேட்டு தான் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ January 21 அவங்களை கேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ January 21 மேரேஜ். ஆமாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன். ப்ராபப்ளி இந்த ஷோ ஏர் ஆகிறப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஓகே. மேரீட் கப்பலாக இந்த ஷோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் நிறைய இருக்குது. பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, அடுத்த நாளே பேசினேன். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், எனக்கு எதுவுமே தெரியலை. அவர் மட்டும் தான் தெரிஞ்சார் ஒரு காதல். அப்புறம் அந்த பொண்ணோட முதல் முறையை கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பேசினே பிடிச்சது. பிரச்சனைலாம் வரும்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் என்ன மாதிரி பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிவிடுவேன். பிரச்சனை தான், பிரிஞ்சு தான் இருக்கிறோம், ஆனால் நான் சேர்ந்துருவேன். நம்பிக்கை இருக்குது, மனசில் தெரியும், தைரியம் இருக்குது. நான் போராடியாவது திருமணம் செஞ்சுப்பேன். பொருளாதாரத்தில் கூட ஜாதி ரீதியாக சமூகம் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஒரு மேலடுக்கு அப்படிலாம் இருந்தும் கூட கன்வின்ஸ் பண்ணி 7 வருட காதலை நனவுக்கு ஒருத்தங்க கொண்டு வராங்க. அங்கே ஒருத்தங்க எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சு ஃபைனலி ஷீ இஸ் ஆன் டு மேரேஜ். ஆனால் 7 வருஷம் ஸ்ட்ரகிள் இல்லையா? தீஸ் ஆர் த திங்ஸ். இந்த பக்கம் காதல் என்பது அப்படி இழுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி பிளான் பண்ணி காதலிக்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஸ்மூத், சேஃப், ப்ராப்ளம் இல்லை, கம்ஃபர்ட், யாருக்கும் பிரச்சனை இல்லையே, இதில் என்ன தப்பு இருக்குது? சார், இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி லவ் பண்ணுறாங்க, அந்த லவ் சக்ஸஸ் ஆகும்னு என்ன நிச்சயம்? இந்த லவ் மட்டும் சக்ஸஸ் ஆகும்னு என்ன நிச்சயம்? லவ் சக்ஸஸ் ஆகிறதுலாம் என்ன நிச்சயம் யாருக்கு? ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கே தான் சக்ஸஸ் வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு அதனால தான் அவங்க அந்த மாதிரி பிளானே பண்ணுறாங்க. இந்த காதலில் என்ன தவறு? எஸ் சார், அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட மேரேஜில் சக்ஸஸ் இருக்கலாம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஆக்சுவலி நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தீங்க, ஒரு சின்ன கிளுகிளு ஃபீலிங்காக நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தீங்கன்னு தான் எனக்கு தோணுது. நோ, ஐ எம் நாட் எ செல்ஃபிஷ். அப்போ ஏன் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலாமே. அவங்களுக்கு அவங்களோட சம்மதிக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி அவங்க வெயிட் பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டபனாக இருந்திருக்கீங்க. கடைசியில் அவங்க வழியே இல்லாமல் தான் ஒத்துக்கிருப்பாங்களே தவிர மனசார ஒத்துக்கிற மாட்டேன். மனசார ஒத்துக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் தேவை உங்களுக்கு? பொறிச்சு ரிஸ்க் எடுத்தால் தான் சார் லவ்ல வின் பண்ண முடியும். ரிஸ்க் இல்லாமல் எப்படி வின் பண்ண முடியும்?
வீட்டில் சொல்லி ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் நீங்கள் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். யார் வீட்லையும் லவ்வை சொன்ன உடனே முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க. நம்ம தான் ஒத்துக்க வைக்கணும். அதுக்குண்டான வேலையை நம்ம என்ன பண்ணணுமோ அது கண்டிப்பாக பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, 10 வருஷமாக அவங்கள வளர்த்தவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? யார் சொன்னா கொடுக்கல, எல்லாமே கொடுக்குறோம். இதெல்லாமே ஒரு நிமிஷம், லவ்வே அதான், அதான் லவ்வே. இதில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒன்று பின்னால் ஓடுவான் பார்த்தீங்களா, அது அப்படி தான், அது அதோட டிசைனே அது தான். நீ இந்த டைலாக் வந்து எல்லா இடத்துலையும் பொருந்தும். நீங்கள் நாளைக்கு கல்யாணம் பண்ண பிறகு உங்கள் பொண்டாட்டி பேச்சு கேட்க போகிறீங்க, நேற்று வந்து அவள் பேச்சை கேட்குறியாடா, உன்னை பெற்று வளர்த்து 30 வருஷம் ஆளாக்குனா என் பேச்சை கேட்கல உங்கள் அம்மா கேட்பாங்கல்ல, அப்போ பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் இருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த நிலமையில தான் இப்போ அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு கேள்வி வச்சாங்க, நீங்கள் கல்யாணம் தான் பண்ணிப்பீங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் பிளான் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஆனால் திருப்தியாக இருக்காது. சார், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சரி, சாட்டிஸ்ஃபை பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சரி, 10 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு டியூட்டி மாதிரி தான் போகும். இப்போ இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இயர் வேலண்டைன் போய் கேக் வெட்டுவாங்க. இதே ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கேக் வெட்டுறதுக்கு டைமே இருக்காது சார், இந்த உலகத்தில் அதெல்லாம் இருக்காது. அப்படியே இருக்குங்களே, இருக்காதே. உங்கள் குழந்தை வந்த ஓகே, ஒரு சண்டை வருது, அவங்க சூசைட் பண்ணுறாங்க, நாளைக்கு அதே மாதிரி பண்ண மாட்டாங்களே. குழந்தைய பற்றி யோசிப்பாங்க, நம்ம குழந்தை இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரீம்க்குலாம் போகாதீங்க, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத ஒத்துக்கலாம். இதே டென்ஸோட நீங்கள் இருக்க முடியாதுங்கிறதெல்லாம் ஒத்துக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ காதலே இதெல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருங்கிறாங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட என்ன பேக்கப் பிளான் இருக்குது? கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க, ஏதாவது ஒர்க் பண்ணுவோம், படிப்போம், என்ன அடிஷ்னலாக நாங்கள் என்ன பண்ணணுன்றத யோசிப்போம். ஏன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு லைஃபை எதுக்கு கஷ்டப்பட்டு வாழணும்? கஷ்டப்பட்டு வாழாமல் இருந்தால் போர் அடிக்காதுங்களா? ஓகே, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் பிறக்க போகிற குழந்தை, உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் கஷ்டப்படுறாங்களே. ஏன் ஒரு நிமிஷம் இதில் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட்டுங்க, ஆளால் பொறுத்தது. இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணுற, நீங்கள் வந்து கஷ்டமே இல்லாமலாம் எல்லாத்தையும் நடத்திட முடியாது. ஆனால் அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு உங்கள்கிட்ட பதிலே இல்லை. அது என்ன அப்படின்னா, நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஒரு திருமணம் செய்கிறீங்க, அந்த பிளான் கொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகே சார், நான் பிளான் பண்ணி கண்டுறேன், என் வாழ்க்கை கொலாப்ஸ் ஆகும், ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க இருக்கிற வரைக்கும். ஏன்னா நான் பையன். ஒரு நிமிஷம், நீங்கள் ரொம்ப அப்பா அம்மா புகழ் பாடுறீங்க, நீங்கள் நல்லவர் தான். இல்லை இல்லை, சொல்கிறேன், சுற்றி உள்ள ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்களேன். இந்த உலகம் என்பது ஒரு உறவை அடைகிற போது ஒரு உறவு வருத்தப்படுகிற வாழ்க்கை தான், அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த காதல் டிபேட்டுக்குள்ளே எதுக்கு அப்பா அம்மா இழுத்துக்கிட்டே இருக்கீங்க? இந்த அம்மா அப்பா எழுத்து பேசிட்டா கெட்டவன் ஆயிடுவாங்க, அதனால் பயந்துக்கிட்டு பேசாமல் இருப்பானுங்கிறதுக்காக ஒரு அவங்க பேசாமல் இருக்கலாம், நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நீங்கள் இப்போ இந்த அம்மா அப்பாவை இழுத்துக்கிட்டீங்க, எனக்கு என்ன புரியலைன்னா, நீங்கள் யாரை காதலிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. உங்கள் சீனில் அந்த புள்ளையே இல்லை, அந்த பொண்ணே சீனில் இல்லை. சிம்பிளாக ஒரே லைனில் அடிச்சுட்டு போயிடலாம், அப்பா அம்மா பாசத்தை விட காதல் தான் ஜெயிக்கும். அப்படி தான் ஜெயிச்சிருக்கு இது வரைக்கும். இல்லை நீங்கள் யாராவது இதுக்கு பதில் சொன்னால் தேவையில்லை. ஏன்னா ஒரு பிளான் போட்டு அவங்க அதுதான் வைக்கிறாங்க, நீ சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேன்னு. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வேலை போச்சுன்னா நீங்கள் சொல்லி காட்ட ஆரம்பிங்க, சம்பளம் வந்துகிட்டு இருந்துச்சு, உங்கள் அப்போ கொடுக்குறேன்னா கொடுக்கல. சார், அதுக்கு தான் சார் நாங்கள் எக்கனாமிக் ஸ்டேட்டஸே பார்க்குறோன்றேன். இப்போ பிளான் பண்ணி பண்ணுறோம்ல சார், அவங்க பண்ணுற லவ்வில் வந்து ஃபேமிலி சப்போர்ட்ன்றது கிடைக்கவே கிடைக்காது. பட் எங்களுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட், ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். ஈவன் ரெண்டு பேருமே வந்து ஃபினான்ஷியலாக டவுன் ஆகுறோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து ஃபேமிலி அக்செப்ட் பண்ணும், அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே அப்படி பார்த்தா அவர் வந்து டிப்ளமோ தான் முடிச்சிருந்தார், ஓகேங்களா. நான் வந்து 12th தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். எதுவுமே பேக்ரவுண்டில் எதுவுமே கிடையாது அவருக்கு. அவரே சொந்த முயற்சியில் தான் இந்த லெவலில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஓகே, இப்போ ஓன் ஹவுஸ் இருக்குது, அவரே பிஸ்னஸ் பண்ணுறாரு, குழந்தை பிறந்த உடனே அவருக்கு வேலை கூட போயிடுச்சு. அந்த 3 மந்த்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், பட் அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவரை விடலை. சரி, நீங்கள் வேற காஸ்ட் பையனை வேற ரிலிஜன் பையனை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் யோசிக்கல, உங்கள் ஃபேமிலியை பற்றி மட்டும் யோசிக்காதீங்கன்றனா. நீங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி உங்கள் அப்பா அம்மாக்கு பிடிக்கிறத விட உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி போயிடணும். ஏன் இதுவரை இப்படிலாம் தலையை சுற்றி மூக்கை தொடறதுக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே எங்கள் அப்பா அம்மா பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நம்ம பெற்றவங்க வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி பையனை வந்து செலக்ட் பண்ணுவாங்களோ அதே குவாலிஃபிகேஷனோட நம்ம ஒரு பையனை செலக்ட் பண்ணி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்ம லவ் கம் அரேஞ்ச் பண்ணோம்னா அதை விட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தானே மேரேஜ் பண்ணுற மாதிரி உங்களோட லவ் இது வரும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம ஏன் லவ் பண்ணணும்? சின்ன வயசில் நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு போயம் படிக்கிறீங்க, வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே, வில் பண்ணுங்க, அப்போ தான் அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். வில் வில் வில், அவ்வளோதான். அவங்க அதை தான் கிண்டல் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, இது வந்து தத்துவம்ப்பா. அவங்களுக்கு இதை நீங்கள் சொன்னால் உணரவே முடியாது. அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்குறாங்க, வென் தேர் இஸ் அ கம்ஃபர்ட் வே.
நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பார்த்து எடுக்கிற, இவ்வளவுதான் கேள்வி. காதலில் ஜாதி பார்த்தல் என்பது எந்த காலத்திலும் பொருந்தாது என்று எதிர்த்தரப்பு சொல்லுகிறது. ஜாதி இன்றைக்கும் ஒரு தடையாகத்தானே இருக்கிறது, அப்படி என்றால் அதை கடந்து வர வேண்டும் என்கிற போது இந்த மாதிரியான காம்ப்ரமைஸை செய்து கொள்வது தப்பில்ல அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஜாதியை பார்க்காம நாங்க காதலிச்சிருந்தோம்னா நம்ம கல்ச்சரை தாண்டி அவங்க கல்ச்சர் பார்த்து நம்ம எதுக்கு வாழணும்? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா ஜாதி பார்க்கணும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கங்க சொல்றேன். உங்க கல்ச்சருக்குள்ள வேணும்னா உங்க பேரண்ட் பாக்குறவங்க உங்க பேரண்ட விட நீங்க பெஸ்டா செலக்ட் பண்ணிடுவீங்களா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணனும், அதுக்கு தான் பிளான். லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம். நாங்க உன்ன பெத்தவங்கள எதிர்த்து உன்ன நாங்க ஓடி போய் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி உன வாழ்க்கை வாழ போறது இல்லல்ல. நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு நீயா நானா. பாதுகாப்பான எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் காதலிலும் திட்டமிடல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தரப்பு. பாதுகாப்பான எதிர்காலம் என்பது பணம் சார்ந்ததல்ல, ஜாதியம் சார்ந்ததல்ல, அந்த மனிதர்கள் சார்ந்ததில்ல, அது உணர்வு சார்ந்தது. அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். லவ்க்குள்ள இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இந்த தரப்பில் பேசுகிறார்கள். தொடர்ந்து பேசலாம். லவ்வில் ஏன் நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. லவ்வில் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? அவ்வளோதான். அவங்கள பற்றி விட்டுருங்க. நாளைக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணிட்டு ஏன் இவனை விட்டுட்டோமோ யோசிக்க கூடாது. அது நான் இன்றைக்கே ரிஸ்க் எடுத்துடுறேன். ஓ ஓகே ஓ, அது மாதிரி நான் யோசிக்கிறேன். நாளைக்கு நான் ரெக்ரெட் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கிறேன். எஸ் வேறு ஏன் லவ்வில் ரிஸ்க் எடுக்கணும்? யாரோ தெரியாத ஒருத்தங்களை இல்லைன்னா இவங்க பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கோன்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஜோனில் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுறதை விட எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவரை. இவருக்கு என் கூட இருந்தார்னா நான் கம்ஃபர்டபுளாக இருப்பேன், நான் எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பையன்கிட்ட இருக்கிற அந்த நல்ல கேரக்டர் தான் அனலைஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நாங்கள் அந்த பையன்கிட்ட இருக்கிற கேரக்டர் மட்டும் இல்லாமல் நாங்கள் நினைக்கிறோம் வந்து அவனுடைய எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸை பார்க்குறோம். அவன் நல்லா சம்பாதிக்கிறானா, வேற ஏதாச்சும் நல்ல பேக்ரவுண்ட் இருக்கா, எல்லாமே பாக்குறோம். அவ்வளவு இதுல தப்பு இருக்கு. அந்த கேரக்டர் போதும், அந்த ஸ்பார்க் போதும் நாங்க நினைக்கிறோம். லைஃப் லாங் நாங்க அவங்களோட டிராவல் பண்றது இருந்தா நல்லா லைஃப்ல வாழ முடியாதுங்க. வாழ்றோமே, நாங்க வாழ முடியாது. இல்ல சரி, யார் சொல்லணும் சொல்லுங்க. அப்படி வாழ்றோமா இல்லையான்றது யார் சொல்லணும் உங்களுக்கு? இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ல இவங்க சொல்ற அந்த மேரேஜ்ல பணம் இவங்க 25,000 சேலரி வாங்குற பொண்ணு தான் அவங்க வேணும்ன்றாங்க. அவங்க நாளைக்கு யோசிக்க வேணாமா இவங்களுக்கு நான் ஏன் ஒர்க் பண்ணணும்? உங்களுடைய பாராமீட்டர்ஸ் எல்லாமே காஸ்ட் இந்த மாதிரி விஷயம் இல்லையா? அப்ப நாளைக்கு உங்களுக்கு ஒரு செட் பேக் வந்தா உங்கள்ட்ட அந்த ஸ்பார்க் இருக்காது, சண்டை வரும். ரெண்டாவது எனக்கு ரிஸ்க் எடுத்து பழக்கமும் இருக்கு. உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து பழக்கமும் இல்ல, ஆனா லைஃப்ல ரிஸ்கே வராதுன்னு முடிவும் சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கை சார், அதானே எல்லாம். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை, அதுதான் அவங்க சொல்றாங்க. அதில் தான் அது இருக்கும்னு சொல்றாங்க சார். எங்க சைட்லேயே பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு மோஸ்ட் ஆஃப் தெம் லவ் பண்ணி தோத்து திரும்ப அதுலேருந்து இருந்து வந்து லவ் பண்ணி அதை கரெக்டான போஸ்டர்ல எடுத்துட்டு போனோம் தான் எல்லாருமே லவ் பண்றது. ஆக்சுவலாக திசை அதர்வே என்னன்னா நான் ஒரு காதலிக்கிறேன், அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் பயங்கரமா இமோஷனு காதல் கவிதை அப்படின்னு பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வருது, எதுக்கு வாழ்க்கையில் நிம்மதியா சந்தோஷமா ஒரு திருமண வாழ்க்கையை அடையணும்? அப்போ ஒரு கல்யாணத்தை அடைவது மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான பிளான் பண்ணி காதலிச்சா என்னென்னா முடிவுக்கு வரேங்கிறார். இதில் என்ன தப்பு இருக்கு? ஏன்னா இந்த ரிஸ்க் நாங்கள் எடுத்து ஆகணும். ஏன்னா நாங்கள் ஒருத்தவங்க நம்ம சின்சியராக லவ் பண்ணோம்னா இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கணும். இதை நினச்சி நம்ம பயந்துட்டுலாம் ஒதுங்க முடியாதுல்ல சார். ஆக்சுவலாக அத்தனை பேரை கஷ்டப்படுத்தி வீட்டில் ஒத்துக்காமலாம் பண்ணுற யார் சொன்னால் கஷ்டப்படுறாங்க? நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களை ஒத்துக்க வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். ஒரு வேறொரு பதவியில் வேறொரு சமூகத்தில் வேறொரு ஜாதியில் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஜாதி ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்குது. சிட்டிக்காரங்களும் கிடையாது, ரைட்டா? ரெண்டாவது ஸ்டேட் வேற வேறையா, மொழியும் வேற. இப்போ இவங்க ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த கமிட்மெண்ட்டை நான் அடையணும், ஆசைப்பட்டதை பெறணும், என்னுடைய இமோஷனலான லைஃபுக்கு மீனிங் இருக்கணும்னு நான் போராடுறேன்ல. ஒரு பொண்ணா அவங்களுக்கு இன்னும் நெருக்கடிகள் கூட இருக்கலாம் ஒரு ஆணை விட. அவங்க நிற்கிறாங்கல்ல, என்னமான ஏன் நீ நிற்கலைன்னு கேட்குறாங்க. இல்லை அவர் தான், நீங்கள் இருங்க, எட்டாம் கிளாஸ் லவ் பண்ணிவிட்டு ஆளப்பாரு அடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மெச்சூரிட்டி எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது. அப்போ மெச்சூரிட்டி இல்லாத ஆளுங்களா நீங்கள்? நம்மளால அதெல்லாம் லவ் பண்ண முடியாது, எதுக்கு சேஃபாக போய்க்கோம்னு. நீங்கள் ஏதாவது நீங்கள் உங்கள் வீக்னஸ்க்கு ஸ்டைலான ஒரு நேம் கொடுக்குறீங்களா, வி லவ் பிளான்ட் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் அ கமிட்மெண்ட்.
மேரேஜுக்குன்னு போகிற இடத்துல, அதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஹார்ட்வேருக்கு ஸ்மூத்தஸ்ட் வே இருக்குது. நம்ம எதுக்கு ஹார்ட்வேயில் போகணும்? எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த ஹார்ட்வே வேலை தான் வழியாக தான் நடக்கும்னா நான் ஏன் அதை விடணும்? அதை விட்டுட்டு ஸ்மூத் வே சூஸ் பண்ணிக்கிறது சரியான்னு கேட்குறாங்க. ஆ, ஆட்டோ கொடுங்க. நம்ம அரேஞ்ச் மேரேஜ் வந்து இப்போ நம்ம இப்போ உங்கள் வாயில் வந்துருச்சு அவரே, அவர் அறியாம நம்ம அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறாரு. இல்லை, பிளான் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது. கொஞ்சம் கழிச்சு பேசுறேன் நான், கழிச்சு பேசுறேன் சார். எங்கள் லவ்வில் வந்து நாங்கள் ஃப்ரீடம் வேணும்னு எதிர்பார்க்குறோம் சார். இப்போ நான் வீட்டுக்கு தெரியாமல் பிளான் பண்ணாமல் அப்படி பண்ணனா என்னால் ஃப்ரீடமாக அவங்க கூட பேச கூட முடியாது. அப்படி மற்றவங்க நான் ஒன்றும் தப்பு பண்ணல, லவ் தான் பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கு ஏன் நான் மற்றவங்களை மற்றவங்க இதுக்கு அதை பார்த்து பயப்படணும்? பண்ணுறேன், ஃப்ரீடம் இருக்குங்கிறீங்க, ஓகே. வேற எப்பவுமே அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐயோ பயமா இருக்கும், ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா, வேற யாரு கூட சகஜமாக பழகக்கூட முடியாது. 24 hours அதுவேலே இருக்கும் மைண்ட், இதால நிறைய டிசாஸ்டர் நடக்கும். வேற எதுலையுமே ஃப்ரீயா இருக்க முடியாது நம்மளால. ஓகே, இப்போ ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த மனநிலை இருக்கும், கரெக்டாக சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் கரெக்டாக மைண்ட்லேயும் சொல்கிறாங்க, எப்படியும் லவ் பண்ணி மேரேஜ் தான் பண்ண போகிறாங்க, நாங்களும் மேரேஜ் தான் பண்ண போகிறோம், கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும்? வாழ்வதற்கு வேறு சில எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது, அது பிளான் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணுறப்ப தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு தரப்பில் சொன்னாங்க. ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க உங்கள் கூட சேர்ந்து பேசுகிறதுக்காக. ஒருவர் மீடியா பர்சன், ஏற்கனவே நீங்கள் நீயா நானாலே பார்த்துருக்கலாம், நிறைய தொலைக்காட்சிகளில் அவரை பார்த்துருக்கலாம், உமா மகேஸ்வரன் அவர்கள், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் மேயாத மான் படத்தினுடைய இயக்குனர் ரத்னகுமார், தேங்க்யூ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்குனால நம்ம டைரக்ட் கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். இவங்க ஒரு 3-4 முக்கியமான விஷயங்கள் வைக்கிறாங்க. ஸ்மூத்தான ஸ்ட்ரகிள் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையை எட்டுகிறதுக்கு ஏற்றபடியான ஒரு ஒரு காதல் திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் 3-4 விஷயங்கள் முக்கியமாக வருது. ஒன்று மதம், இன்னொன்று ஜாதி, இன்னொன்று பொருளாதாரம், அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட். இல்லை, இவங்க வச்ச எல்லா பாயிண்ட்டுமே தப்புன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஜாதியும் தப்பு தான், அவங்க ஃபினான்ஷியலாக பார்க்குறதும் தப்பு. ஏன் ஜாதி தப்பு? ஜாதின்றது வந்து இப்போ எவ்வளோ ப்ரா ஒரு ஜாதின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அதை சார்ந்து எவ்வளோ குற்றங்கள் நடக்குது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது, அதை மட்டும் எடுத்து வச்சிருவோமே, அது இல்லாமல் பாருங்களேன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். நான் காதலிப்பேன், ஆனால் ஜாதி பார்த்து தான் காதலிப்பேங்கிறவங்களை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? காதலிக்கவே வேணாமே சார், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாமே. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவங்க ஜாதிக்குள்ளேயே அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். லவ் எதுக்கு பண்ணணும்? அவங்க லவ்னு வரும்போதே எதுவுமே லவ்ன்றத ஒரு விஷயமே வந்து யாருமே தெரியாது. ஒருத்தங்களை பார்த்த உடனே பிடிச்சிடும், இவங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர் சொல்லி நம்ம அந்த செகண்ட் டிசைட் பண்ணிடுவோம். சார், இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம கல்ச்சர் பிரகாரம் நம்ம வந்து வளர்ந்துருப்போம், நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஜாதியை பார்க்காம நாங்கள் காதலிச்சிருந்தோம்னா நம்ம கல்ச்சரை தாண்டி அவங்க கல்ச்சர் பார்த்து நம்ம எதுக்கு வாழணும்? நீங்களே சொல்லுங்க, கண்டிப்பா ஜாதி பார்க்கணும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கங்க சொல்றேன், உங்க கல்ச்சருக்குள்ள வேணும்னா உங்க பேரண்ட் பாக்குறவங்க உங்க பேரண்ட விட நீங்க பெஸ்டா செலக்ட் பண்ணிடுவீங்களா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணனும், அதுக்கு தான் பிளான். லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம் நாங்க, உன்ன பெத்தவங்கள எதிர்த்து உன்ன நாங்க ஓடி போய் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி உன வாழ்க்கை வாழ போறது இல்லல்ல. இதுக்கு தான பிளான் மேரேஜ் நாங்க பண்றோம். நாங்க வந்து பிளான் லவ் பண்றது வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது. எப்படியும் அப்பா அம்மா என்னென்ன விஷயங்கள் சொல்லி ஒரு திருமணம் செய்கிறாங்களோ அதைத்தான் நீங்களும் செய்ய போகிறீங்கன்னா உண்மையாக இப்போ ஆக்சுவலாக நீங்கள் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஏன்னா இது அம்மா அப்பாவே பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பிளான் போட்டு கஷ்டப்பட்டு ஜாதி பார்த்து மதம் பார்த்து ஆள் பிடிச்சி லவ் பண்ணணும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நல்லா படிங்க, அப்புறம் அப்பா அம்மாவுக்கு இட்லி ஊற்றி கொடுங்க. சார், நாங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்போ டேரா லவ் பண்ணுங்கள், டேரா லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தானே ஸ்ட்ரெஸ் இது, அதுக்கு பேசாமல் அம்மா அப்பாட்ட பொறுப்பை கொடுத்துட்டா இன்னமும் வேலை முடிச்சல, நீங்கள் ஜாலியாக இருக்கலாமே. இதுக்கு அம்மா அப்பாக்கு வந்து கொடுக்குற பொறுப்பை விட நம்மளே வந்து ஒரு அம்மா அப்பாக்கு இதை விட என்ன சந்தோஷம் இருக்கும்? எங்க எதிர்பார்ப்புக்கு படி வேணும்ன்றதுக்காக இதுல உங்க எதிர்பார்ப்பு ஒண்ணுமே இல்லையே. இதுல உங்க அம்மா அப்பா எங்களுக்கு ஒரு ஆசை பாசம்லாம் இருக்காதா சார்? இந்த மாதிரி தான் பாசம் இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப ஒண்ணு உங்க ஆசை வந்து காஸ்டா? இல்ல. உங்க ஆசை ரிலிஜியனா? இல்ல. உங்க ஆசை பணமா? இல்ல. உங்க ஆசை மாமனார் சொத்தா? இல்ல. இல்ல இல்ல. அப்புறம் இதெல்லாம் பாக்குறீங்க? அம்மா அப்பா ஆசைப்படி நடக்குது. அப்புறம் அம்மா அப்பா ஆசைப்படி தானே பாக்குறீங்க? இப்போ உங்க இதுல நீங்க எங்க பர்த இருக்கீங்க சார்? எங்க படியும் நாங்க லவ் பண்ணோம், அம்மா அப்பா மனசு கஷ்டப்பட கூடாது. இந்த வர்க்கத்துல அப்படி ஒரு லவ் இல்லவே இல்ல. உண்மையிலேயே நீங்க லவ் பண்ண ஆசைப்படுறீங்க? கொடுங்க, இவங்கள்ட்ட கொடுங்க. நீங்க காதல் திருமணம் இல்லாமலே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உயரமா சகப்பா இருக்கிற குருந்தாடி வச்சு அந்த பையனை கல்யாணம் பண்ண முடியும், அப்புறம் உங்களுக்கு லவ் தேவைப்படுது? பேரண்ட்ஸ் கிட்ட என்னதான் அரேஞ்ச் மேரேஜா அந்த என்கேஜ்மென்ட் எல்லாம் பண்ணிட்டு பண்ணாலும் அந்த அந்த லவ் பண்ணும்போது பண்ற இது வந்து அந்த ஃபீல் இதுல கிடைக்காதுல்ல. You need that excitement. உங்களுக்கு அந்த excitement வேணும். வேற அவங்க பண்ற கேர் ரொம்ப பிடிக்கும் சார். சரி, அதனால கேரா இருப்பாங்க. புரியல, மறுபடியும் அந்த அனுபவம் வேணும் உங்களுக்கு, ஒரு காதல் அனுபவம் தேவைப்படும்.
வெளியே சொல்லும் போது லவ் மேரேஜ்னு சொல்லிக்கலாம். வெளியே சொல்லும் போது லவ் மேரேஜ்னு சொல்லி நான் அப்பா அம்மா லவ் மேரேஜ், நானும் லவ் மேரேஜ்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்படி சொல்லிக்கிறதுல என்ன ஒரு பெருமை கிடைக்குதா? இருக்கலாம், இருக்கலாம். வேற அந்த லவ் ஃபீல் பிடிக்குது சார். லவ் ஃபீல் நல்லா இருக்கு. லவ் ஃபீல் தேவைப்படுது. ஓகே, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல டிவி எல்லாம் கலர்ஃபுல்லா லவ்வா தான் சார் இருக்கு. அந்த லவ் ஃபீலும் வேணும். இப்ப இஷ்யூ என்னன்னா, ஒரு காதலின் உணர்வு வேணும். அந்த அந்த அது எப்படி சொல்றது, அந்த பிளசன்டரி மொமெண்ட், ஒரு ஒரு ஹாப்பி ஹாப்பி ஃபீல். ஓகே, இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறீங்கல்ல. உங்கள் அறிவை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒரு காதலை உங்கள் அப்பா அம்மாட்ட கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மார்ட்னஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. போயினா என் ஜாதியில் கட்டினா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவார். சரிங்க, உங்கள் மேலே வந்து உங்களுக்காகவே உயிரை கொடுக்கவோ இல்லை உங்கள் மேலே நீ எவனை வேணால் இருந்துட்டு போ, நீ சம்பாரி சம்பாதிக்காமல் போ, நீ என்ன ஜாதியாக இருந்துட்டு போ, என்ன மதமாக இருந்துட்டு போ, உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும் இல்லை உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும்னு வந்து நிற்கிற ஒரு பொண்ணையோ பையனையோ அந்த ஒரு அன்பான உணர்வை வந்து மாட்டீங்களா? நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுன்னா சார், நீ வந்து உன் ஜாதியில் உன் ஜாதியில் கட்டிக்காதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். நான் வந்து என் ஜாதியில் கட்டினாதான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சார். நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு நீயா நானா. அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் அப்படின்னு இருந்து தாண்டி இப்போ ஸ்மார்ட்டாக காதலித்தல், அதாவது திருமணத்திற்கு பிரச்சனை வராத மாதிரியாக வீட்டில் எதிர்பார்க்கும் தகுதிகள் கூட ஒருவரை தேர்வு செய்து காதலித்தல் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு. இது சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ நாங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணா கோவிலுக்கு போகும்போது கூட கூப்பிடுவாங்க சார், ஏத்துப்பாங்க. கோவிலுக்கு போகும்போது வேற காஸ்ட் உள்ள சேர்க்காத, பூஜை பண்ணும்போது எங்க சொல்றாங்கன்னு சொல்லுங்க. எந்த என்ன ஏதாவது சினிமா பாத்துட்டு பேசுறீங்களா? சினிமாலே பத்தி சீனா வைக்கிறது இல்ல. மூணு நாள் திருவிழா நடக்கும் சார். உமா, இப்போ இவங்க வியூ, இந்த பொண்ணோட வியூ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கிற மாதிரியே இருக்குது. எப்படின்னா, இப்போது லவ் மேரேஜ் ஆகட்டும், அரேஞ்சர் மேரேஜ் ஆகட்டும், இந்த நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம்ன்ற கல்யாணம் வந்து ஒரு டைம் பீரியட் இருக்கும். அதுக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, நீ எனக்காக என்ன வேணால் செய்வியா, நான் உனக்கூட இருப்பேனா, லவ் பாட்டு டெடிகேட் பண்ண, அதை ஒரு அதுதான் லவ். அந்த நேரத்தில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளசன்ட்ரீஸை வந்து ஒரு லவ்னு நம்புகிற ஒரு மனம் இருக்கு இல்லையா, அதை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே இந்த பையனை போய் கொண்டு போய் நிறுத்தினா எங்கள் அப்பா அம்மா ஓகே சொல்லிடுவாங்க, அதனால் நம்ம இவன் லவ் பண்ணிக்கலாம், நம்ம செட் பண்ணிக்கலான்ட்டு நடத்துகிறாங்க. இன்னும் யங்ஸ்டர்ஸ் தான், இந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க தான். ஆனால் இந்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் நான் ஜாதி பார்த்து காதலிப்பேன் அப்படின்னு சொல்கிறத கேட்குறப்ப ஒரு மீடியா பர்சனாக ஒரு சோஷியலாக கவனிக்கக்கூடிய ஆளாக அவங்ககிட்ட என்ன கேள்வி வைக்க விரும்புகிறீங்க? இது இவங்க தப்புன்னு மட்டும் நான் வந்து முழுக்க சொல்ல மாட்டேன். இவங்கெல்லாம் வந்து ஜாதி வெறி பிடித்தவர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு வந்து சொசைட்டி வந்து இவங்களை எந்த அளவுக்கு கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கு. இன்றைக்கி நாம் இந்த இடத்துல வந்து நின்றுருக்கோம்னா எல்லாருமே அப்பர் காஸ்ட்டு கிடையாது. அந்த ஜாதி பாகுபாடுன்றது வந்து களையப்பட்டதுனால தான் இந்த ஒரு மேடையிலையோ இல்லை வேறு விதத்துக்கோ நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நம்ம திரும்ப திரும்ப அந்த ஜாதின்ற குக்குன்குள்ளாரே போய் நான் உட்காந்துக்குவேன், எனக்கு அடுத்து வந்து அந்த ஒரு இனக்கலப்பை வந்து நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளாரே வச்சுக்கிறது வந்து என்ன நியாயம்னு வந்து எனக்கு புரியல. ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக இந்த அம்மா அப்பா தவிர நம்ம ஃபேமிலி நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணா அப்படிங்கிறத தவிர வேறு எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த ஐடியா வருது பெட்டர் நம்ம ஜாதியிலே காதலிச்சுக்கலாம் அப்படின்னு? ஃப்யூச்சரில் வந்து நான் இப்போ நான் வேறு ரிலீஜியனில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கும். நான் இப்போ ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த பொண்ணுக்காக சர்ச் போக வேண்டியது இருக்கும். என்னோட நான் வந்து ஹிந்து, நான் வந்து கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த பொண்ணோட கட்டாயத்தின் பேரில் நான் வந்து சர்ச் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ என்னோட லைஃபை என்னோட வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காதலிச்சு திருமணம் செஞ்சவங்க சில பேர் நான் பார்த்துருக்குறேன். அவர் இந்துவாக இருப்பார், இந்து கோயில் போவார். இவங்க கிறிஸ்டினாக இருப்பாங்க, கிறிஸ்டின் கோயிலுக்கு போவாங்க. அப்படி ரெண்டு பேருமே கூட சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்றா ரெண்டு பேர் இங்கேயும் போவாங்க, ரெண்டு பேர் அங்கேயும் போவாங்க. அவர் 90 வச்சா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், இவங்க ப்ரேயர் கூப்பிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் கூட இருந்துக்கிறாங்களே, அப்படி இருந்துக்கிட்டால் என்ன? நான் வந்து எனக்கு அதில் விருப்பம் இருக்காது. ஆனால் நான் அது என்னையே தாண்டி நான் அந்த விஷயத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அந்த உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு புறம்பான நம்பிக்கையோடு இருக்கிறவங்களோட இருக்க வேணாம்னு தோணுது. ஆமாம். ஓகே, எங்கள் ரெண்டு பேருக்கும் ஓகே, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்னோடய யங் ஒன்க்கு வந்து கரெக்டான ஒரு கல்ச்சரை வந்து சொல்லித்தர முடியாது. நீ எப்படி, நீ இப்படி தான், நீ இந்து அப்படின்னு சொல்ல முடியாது, நீ முஸ்லீம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு இதுலேயே பிரச்சனை வந்துடும். கரெக்டான கல்ச்சருங்கிறதுக்குள்ளே ஏன் மதத்தை கொண்டு வரீங்க? கரெக்டாக சொல்ல முடியாது சார். இப்போ நான் வந்து இப்போ இந்து நல்லா படிக்க வைங்க, நல்ல பண்புகள் சொல்லித்தாங்க. இப்போ எல்லாருமே கேட்கும் போது நீ என்ன ரிலீஜியன் அப்படின்னு கேட்கும் போது அந்த குழந்தையில இருந்து நான் இந்து இல்லை நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போட்டோம், இல்லை ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டோம், ரெண்டுமேனு கூட சொல்லட்டும். ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும்ல சார், கரெக்டாக சொல்ல முடியாது. உலகத்தில் ஆகப்பெரிய கன்ஃபியூஷன்லாம் நிறைய இருக்குமா. நான் என்ன கேட்குறேன்னா 20 முன்னால் இப்படி சொல்லுவாங்க, அதாவது பின்னால் வந்து கேட்டால் நம்ம என்னென்னு சொல்கிறது, நாளைக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கையில் என்ன ஜாதின்னு சொல்கிறது, இப்படிலாம் சொல்லுவாங்க. 20 அதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது இப்போது. ஆக்சுவலாக
ஆனால் நீங்கள் சொல்கிறது அதே அந்த காரணங்களை தான் திரும்ப சொல்கிறீங்க. நாளைக்கு வந்து அது எந்த மதத்தை சேர்ந்ததாக இருக்கும், எந்த இனத்தை சேர்ந்ததாக இருக்கும், அது ஏதாவது ஒன்றா இருக்கட்டும், இல்லை ரெண்டாக கூட இருக்கட்டும், ரெண்டுமே இல்லாமல் கூட இருக்கட்டும், என்ன சிக்கல்? என் பிள்ளை அப்படி இருக்க வேண்டாங்கிற எண்ணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறேன். எப்படின்னா லவ் பண்ணுறாங்க சார் ஒரு வீட்டில், இது டைரெக்டாக நான் ஏன் பண்ணுறேன், ஜாதி பார்க்குறேன்ற ரீசன். அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, லவ் பண்ணுறாங்க. வீட்டில் லவ் மேரேஜே ஒத்துக்க மாட்டுறாங்க. அதே ஒரே கேஸ்டாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏ நம்ம பையன்டா, பண்ணிட்டு போட்டோம், விடுடா, நம்ம ஜாதியில் தானே பண்ணுறான், அதில் என்னடா தப்புன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க ஜாதிக்காரங்க பேரண்ட்ஸ்க்கு. அப்படி அதனால ஓகே. ஆக்சுவலாக இது ஓரளவு ஊர்களில் உண்மைதான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இந்த ஜாதின்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகி போதுனால, இந்த லவ் மேரேஜ்ன்றதுனால தான் இப்போ 90% வந்து இந்த லவ் மேரேஜ்னால தான் இந்த ஜாதின்ற ஒரு விஷயமே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. மறுபடியும் இவங்க யங்ஸ்டர்ஸே மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஹிண்ட் ஆகிடாது. கேள்வி புரிஞ்சு? அவங்க சொன்னது நாட்டில் இருக்கிற கல்ச்சர் டைவர்சிட்டி எல்லாமே குறைஞ்சிரும் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா. ஏன்னா இந்த ஜாதிங்கிறத நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா, நிறையா கல்ச்சர், நிறையா ட்ரெடிஷன், ஒவ்வொருத்தரும் நெகட்டிவாக தான் இந்த சமூகம் பார்த்துருக்கு. நெகட்டிவாக தான் இதுவரைக்கும் அதை கவனிக்கப்பட்டிருக்கு. அதை நெகட்டிவாக பார்க்காம இல்லைப்பா, டைவர்சிட்டி இல்லை எப்படி இதை முடியும்? அதுதான் சொல்கிறாங்களே, காதல் திருமணங்களின் வழியாக ஜாதிய கட்டுமானங்கள் கொஞ்சம் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது கண் கூட நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் போய் இளைஞர்களே ஜாதின்னு சொல்லலாமா, அதுவும் காதலிக்கும் போது ஜாதி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நாளைக்கு இப்போ நான் ஏதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா என்ன தனியாக ஒதுக்கி பார்ப்பாங்க. ஒரு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குன்னு வைங்களா, எங்கள் அண்ணன் தம்பியே என்ன ஒதுக்கி பார்ப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒன்றா சேர்ந்து நிற்க முடியாது. அந்த இது கௌரவம் கண்டிப்பாக எனக்கும் ஒருமா இருக்கும், என் ஒய்ஃபுக்கும் ஒருமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நான் வேறு ஜாதி பொண்ணு கட்டினேன்னா அது நல்லா இருக்காது. எனக்கு என்னன்னா, வாழறதுக்கு ரெடியா இருக்கிறத விட நம்ம எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோமோ. இல்ல இல்ல, வாழறதே இல்ல சார், முத குடும்பம் தான் சார் முக்கியம். குடும்பம் இல்லையா, வாழறதுக்கே வந்து நான் ஃபங்க்ஷனுக்காக தான் வாழறேன். நான் ஃபங்க்ஷன்ல என்னை ஒதுக்கிடுவேன். நாலு பேர் நல்லா இருக்கிறது தான் சார் வாழவே நம்ம இருக்கிறோம். நாலு பேர் நாலு பேர் முன்னாடி வாழ்றோம். இல்ல இல்ல, இது எப்படின்னா, இல்ல இல்ல காதலிச்சு, இல்ல இல்ல எப்படி ஆகுதுன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம் நாசமா போயிட்டாங்க. வேற ஜாதியில கல்யாணம் பண்ணவெல்லாம் நாசமா போயிட்டாங்க. நான் சொந்த ஜாதியிலே பார்த்து லவ் பண்றவெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்ற டோன்ல இருக்கு. அப்படி இல்ல சார், வேற எப்படி? இப்போ வந்து சார் நாலு, இப்போ நீங்க உங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைப்பேன். ஏன் இப்போ நான் வேற ஜாதிக்கு போற பொண்ணை கட்டணும்? இல்ல 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 இல்ல, காதல் வந்து ஒரு குருட்டுத்தனம் இல்லையா, அதாவது ஒரு மேட்னஸ். எப்படி சொல்றேன்னா, நீங்க என்ன ஜாதின்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. நான் சொல்றேன்னா, நீங்கள் என்ன ஜாதி, உங்களோட பின்புலம் என்ன, உங்களோட பணபலம் என்னன்னு எதுவுமே பார்க்காம ஒரு பொண்ணு உங்களுக்காக உயிரோட உயிருக்குயிராக நிற்கிறான்னா, அது இந்த அன்பை நீங்கள் வந்து ஒரு 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 படி மேலே தானே வைப்பீங்க கண்டிப்பாக. நான் வந்து நீங்கள் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் சார், எனக்கு கீழே உள்ள பொண்ணு தான் நான் பார்ப்பேன். நேருங்க, எனக்கு நான் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பார்ப்பேன். எனக்கு நான் என் ஜாதின்னு பார்த்தா எதுனாலும் பார்ப்பேன். ஜாதி இல்லாமல் நான் எதுவுமே பார்க்க முடியாது. எனக்கு ஜாதி முக்கியம். சரி சார், எங்கள் குடும்பத்துக்கு ஜாதி முக்கியம். அதாவது இப்போ இவர் சொல்கிறத நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களா, நிஜமாலுமே ஏற்றுக்கிறீங்களா? எப்படி இப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் என்ன ஜாதினே தெரியாது, என்ன மதமே தெரியாது, உங்களுக்காக வந்து எந்த கவலையுமே இல்லாமல், எந்த உங்களை பற்றின எந்த ஒரு முன்னி முடிவுமே இல்லாமல் ஒரு பொண்ணோ பையனோ பித்து பிடிச்ச மாதிரி உங்கள் மேலே இருக்காங்கன்னா, அந்த உணர்வு அதுக்கு ஜாதி வெறி கிடையாது சார். ஏன் சரி, வெறி கிடையாது, ஜாதி வெறி பிடிச்சவே கிடையாது நான். ஆனால் என் ஜாதியில் கட்டினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவார். சரிங்க, உங்கள் மேலே வந்து உங்களுக்காகவே உயிரை கொடுக்கவோ, இல்லை உங்கள் மேலே நீ எவனை வேணா இருந்துட்டு போ, நீ சம்பாரி சம்பாதிக்காமல் போ, நீ என்ன ஜாதியாக இருந்துட்டு போ, என்ன மதமாக இருந்துட்டு போ, உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும், இல்லை உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும்னு வந்து நிற்கிற ஒரு பொண்ணையோ பையனையோ அந்த ஒரு அன்பான உணர்வை வந்து நினைக்க மாட்டீங்களா? நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுன்னா சார், நீ வந்து உன் ஜாதியில் உன் ஜாதியில் கட்டிக்காதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். நான் வந்து என் ஜாதியில் கட்டினாதான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இது வரைக்கும் இல்லை, ஒரு நிமிஷம், அவரு உங்களுக்கு அது புரியவே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஜாதி வெறியே இல்லைன்னு, நீங்கள் இதுதான் அது பேர். ஜாதி பற்றுக்கு வெறிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மீது மேட்னஸோட ஒரு தீரா பிரிய தொடர்க ஒரு பையனோ பெண்ணையோ ஜாதிக்கு மேலே வைக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு அவர். அவ்வளோதான், வேற யாராவது புரிஞ்சவங்க பேசுங்க. நீங்கள் சார் அந்த மாதிரி யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெருசாக தான் வச்சு பார்ப்போம். பட் அவங்க கூட ஓகேன்னு சொல்லி லைஃப் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு லவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் முடியாதுன்னு வரும்போது அவங்கள நம்மளால் மறந்துட்டு போக முடியாதுல்ல, அங்கே ஒரு பயம் தான் சார் எங்களுக்கு. ஒத்துக்க மாட்டாங்க வீட்டில் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது என்ன பண்ண முடியும் எங்களால்? இல்லை, ஒத்துக்க மாட்டாங்கன்றது ஓகே, எல்லா காதலையுமே வந்து லவ் பண்ண எல்லா காதலையுமே சக்ஸஸ் ஆயிடல. என்னோடய கேள்வி, ஒருத்தங்களை செலக்ட் பண்ண சொல் திடீர்னு என்ன செலக்ட் பண்ணும்பொழுதே நான் முன்முடிவோடு ஏன் செலக்ட் பண்ணுறீங்க? ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கல ரெண்டாவது, இதெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே வாழ போகிறீங்க, வீட்டுக்கு வெளியில் நடக்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. திருவிழாவில் அவங்கள மதிக்கிறேன், ஐயா வாங்க வணக்கம்னு சொல்கிறேன் இல்லை விட, அவங்களுக்கான மரியாதையோ அன்பையோ நீங்கள் செலுத்த மாட்டீங்களான்றதான் கேள்வி. இல்லை சார்,
அந்த மாதிரி என்ன சொன்னான்னா யோசிக்காம டக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பேன் ஃப்ராங்கா. ஜாதியை தள்ளி வச்சு தான் பார்ப்பேன் அந்த டைமில். அதாவது கல்யாணத்தில் ஜாதி பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து தெரிஞ்ச கேள்விப்பட்ட விஷயம். பட் இந்த ரீசெண்டாக நான் காதல்லே ஜாதி பார்ப்பேன், காதலிலேயே ஜாதி மதம் பார்ப்பேன் அப்படிங்கிற இந்த ஒரு போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்கள தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து லவ் வந்து காமிச்சிக்க தேவைப்படுது. நானும் லவ் பண்ணுறேன், நான் எங்களுதும் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிக்க தான் லவ் தேவைப்படுதே தவிர, மற்றபடி எல்லா இலக்கணத்துக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவங்க எதையுமே உடைக்கல. அவங்க சொல்லிக்கலாம், நான் வந்து இல்லையே எங்கள் லவ் மேரேஜ் தான், வீட்டில் விடலையே சண்டை போட்டேனேன்ட்டு எல்லாமே அதுவாக தான் நடந்திருக்கும். தானாக நடந்தது தன்னால் நடந்த மாதிரி காமிச்சிக்க ட்ரை பண்ணுறாங்களே தவிர மனசுலேருந்து அவங்க லவ் பண்ணல. உண்மையிலே அந்த பொண்ணு சொன்னது உண்மை, அந்த பயம் இன்னமும் இருக்குது. பட் அதை கேடயமாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கம்ஃபர்ட்டுக்குள்ளே இருக்கணுமே நினைக்கிறாங்க தவிர, வெளியே வந்து மோதி பார்க்கணும், தைரியமாக பேசணும். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஷோவில் இவங்க பேச வந்ததே வந்து வீட்டில் அனுமதிச்சிருக்காங்க தான். 20 வருஷம் முன்னாடி இந்த ட்ரெஸ் போட்டு போ, இல்லை இப்படி போடணும், இந்த ட்ரெஸ் போட்டு போகணும், ஏன் கால் மேலே கால் போட்டுக்கிற, கால் ஆட்டாத, நகத்தை கடிக்காதன்னு சொன்னவங்க இன்றைக்கி அதில் கொடுத்த ஃப்ரீடமாக இன்னொரு 10 வருஷம் கழித்து சொந்தமாக முடிவு எடுக்கட்டும், அவள் பார்ட்னர் அவளே செலக்ட் பண்ணிட்டுன்றதுலேயும் எடுப்பாங்க. அதுக்கான பொறுமை அவங்கக்கிட்ட இருக்கான்றது தான் கேள்வி. ஏன்னா பொறுமை இல்லாமல் மட்டுமே தான் தாவிக்கிட்டே இருக்காங்களே தவிர, ஏன்னா லவ் பண்ணுறவங்க வந்து ஜாதகமே பார்க்கறது கிடையாது. அப்புறம் எங்கே இந்த ஜாதி பார்ப்பாங்க? இவங்க தான் ஜாதி பார்க்குறது, அதுக்குள்ளே லவ்வை சொருவிக்கிறது. நானும் லவ் பண்ணுறேன் ஒரு ஜாதி ஜாதகம் மற்ற விட்டம் நினைக்கிறேன். ஃப்ளேம்ஸ் போட்டு பார்ப்போம் நாங்கள், எங்களுக்கு தெரிஞ்சதுதான் இந்த பக்கம் ஒரு ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துக்கோ. தப்பாக இருந்தால் தப்பாக இருக்குன்னு அடிச்சு விட்டுருது. ஆமாம், அடிச்சு விட்றேன். அட்லீஸ்ட் எப்படியா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆனேன். நான் வந்து ஒரு சௌகரியமான சிக்கலற்ற திருமண வாழ்வை எட்டுவதற்கு இந்த சௌகரிய காதல் எனக்கு வசதியாக இருக்குங்கிறாங்க. இந்த ஆட்டிடியூடை நம்ம ஏன் வந்து தப்பாக பார்க்கணும்? உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுறதில்ல நீங்கள் போடுற சண்டை, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வேணும்னு ஒரு ஹோட்டலில் போடுற சண்டை, உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறதுல எடுக்கிற சண்டை, பிடிச்ச குரூப்பை செலக்ட் பண்ணணுன்றதுக்கெலாம் சண்டை போடும் போது, பிடிச்ச பையனை செலக்ட் பண்ணுறதுக்கும் ஏன் ஓப்பனாக ஒரு சண்டை போட மாட்டீங்க? நீங்கள் வந்து இந்த சைடு கஷ்டப்பட்டு 15 வருஷம் லவ் பண்ணி அது அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலைன்னா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன சக்ஸஸே அவங்களுக்கு பெரிய விஷயமாக ஒரு திருப்தியை தந்துடும். இவங்க மாதம் மாதம் நல்லா சம்பாரித்து பிடிக்காத வேலையிலேருந்து என்ன பிரயோஜனம்? நாளைக்கு காரு பங்களா எல்லாமே இருந்தும் கூட எல்லாமே இருக்குது தான், ஆனால் எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக தான் இருக்கும். அவங்க வந்து மூளையிலேருந்து யோசித்து ஒரு லவ் பண்ணி அடிபட்டிருப்பாங்கன்னு வச்சுப்போம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு குருட்டாம் போக்கில் ஒரு லவ், எனக்கு பிடிச்சது தான் செய்வேன், எனக்கு பிடிச்ச பையனை தான் லவ் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சது தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சண்டை போட்டு அற வாங்கி வீட்டில் உட்காந்துருந்தாங்களே வச்சுப்போம். அதுக்கப்புறமா ஒரு லவ் வரும். இதோ இப்போ செக்யூராக யோசிக்கிற லவ், இந்த லவ் வரும்போது அந்த முதல் லவ் மாதிரி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ கஷ்டப்பட்டு நமக்கு எதெல்லாம் காயப்படுத்துச்சோ, நம்ம எதெல்லாம் காயப்படுத்தணுமோ அதெல்லாம் புதுசாக பார்த்த பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டயோ பண்ணக்கூடாதுன்னு மூளை சொல்லி சொல்லி மூளை வழியாக செஞ்சுட்டு இருப்போம். அதில் வந்து அந்த பக்கம் இருக்கிறவன் திருப்தி அடைஞ்சானான்றது கூட பிரச்சனை கிடையாது, நான் கரெக்டாக இருக்கேன்னு காமிச்சிக்கிறோன்றது மட்டும் போதும். அது வந்து அந்த ஃப்ரீ ஸ்டைலாக வர்ற ஆத்மார்த்தமான லவ்வாக இருக்காது. அது அவங்க சொன்ன மாதிரி தான், அதுக்கு உண்மை தான் பேர் வைக்கணும். அதுக்கு என்ன பேருண்டு? அதுக்கு ஒரு பேர் தான் வைக்கணுங்கிறார். என்ன பேர் வைக்கலாம்? ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரீம். இப்போ சார் ப்ரீ அரேஞ்ச்னு வைக்கலாம் சார். ப்ரீ அரேஞ்ச் ஃபேட்டல் அட்ராக்ஷன். ஃபேட்டல் அட்ராக்ஷன். ஃபேட்டல் அட்ராக்ஷனா? ஜஸ்ட் ஃபார் தி சேக். ஓ, ஜஸ்ட் ஃபார் தி சேக். செல்ஃபிஷ் லவ். இத மறுபடியும் ஒரே ஆர்டர், எனக்காக ஒரே ஆர்டர் ரிபீட் பண்ணுங்க. செல்ஃபிஷ் லவ்னு இல்ல, உங்களோட ஃபியூச்சர். இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேனா, ஒரே ஆர்டர் ரிபீட் பண்ணுங்க. செல்ஃபிஷ் லவ்னு. செல்ஃபிஷ் லவ். இல்ல, அவங்க சொல்லட்டும் சார். சொல்லுப்பா, நீ ஹீரோவாத்துக்கு என்ன நேரம் பண்ற? உங்களை பார்த்தேனே வர. இல்ல இல்ல, நாங்க வந்து ஒரே விஷயம், நாங்க பேரண்ட்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு போணுமா? நாங்க செல்ஃபிஷ் லவ்வா? இப்போ உங்களோட லவ் என்னன்னா, இப்போ நான் போய் ஒருத்தங்கிட்ட கேட்க முடியாது, நீ என்ன 70,000 சேலரி வாங்குறியா, நீ என்ன கேஸ்ட், நீ என்ன இது ஒன்று ஒன்று கேட்டு கேட்டு நான் லவ் பண்ணுறேன். அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் அது இருக்கு. ஏதோ நான் போய் ரொம்ப காய்கறி கடையில் போய் இது எவ்வளோ, இந்த தக்காளி ஓட்ட தக்காளி நல்ல தக்காளி இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி புரியல நீங்கள் சொன்னது. இல்லை இல்லை, நடிக்கிறீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. ஏய் சொல்லு, செல்ஃபிஷ்னு சொல்லுன்னு. இது நீ பண்ணுற பேர் பிஸ்னஸுங்கிறாங்க. ஓகே சார், எங்கிட்ட பாயிண்ட் இல்லை சார். யார் வந்து ப்ரொபோஸ் பண்ணாலும் சரி, அவர்ட்ட கொடுங்க, அவர்ட்ட கொடுங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ அந்த பிள்ளைகிட்ட சார், ஆக்சுவலி வந்து எனக்கு அவங்க சொன்னது புரியல சார். நல்ல தெளிவாக சொன்னது சார், சீரியஸாக. இப்போ அந்த பொண்ணை சொல்ல சொன்னீங்களா, ஏங்க செல்ஃபிஷ்னு சொல்லுனீங்கள, இப்போ அதிட்ட சொல்லிடுங்க. அதான் சார், செல்ஃபிஷ்னு சொல்லுங்க பார்க்கலாம்னு. அதான்ப்பா, இப்போ தோத்துட்டேங்கிறத சொல்லுங்கப்பா. பேசம், நான் என்ன நினைக்கிறேன்னா, இனிமே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்களும் ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, இந்த மாதிரி என்கிட்ட சேலரி என்ன
ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க எல்லாருமே இப்ப வேணா ஒரு அப்ளிகேஷன் உங்க கிட்ட கொடுக்குறேன். நீங்க எல்லாம் பண்ண என்னோட நேம், என்னோட சாலரி, என்னோட காஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு எல்லா பொண்ணுகிட்ட கொடுங்க. இதான் இதான் என்னோட டீடைல்ஸ். இல்ல உனக்கு எது பிடிச்சுக்கோ ஒவ்வொரு பொண்ணுகிட்ட கொடுங்க, ஒரு ஒரு பையன் கிட்ட கொடுங்க. அவங்களுக்கு எது பிடிச்சுக்கோ அது பண்ணா. இது பிசினஸ் தான், லவ் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்றோம், எங்க மதத்தை எங்க ஜாதியில நாங்க லவ் பண்றோம், லாஸ்ட் வரைக்கும் ஒன்னா சேர்றோம். நீங்க சொல்ற லவ்ல வெட்டி போட்டா போனா போட்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சரியா சாவட்டும். சொல்லு பாக்கலாம், ஏன் அதை பிரபலப்படுத்துறீங்க? காதலிச்சா வெட்டுவானுங்க, காதலிச்சா வெட்டுவானுங்க, ஏன் பிரபலப்படுத்துறீங்க? நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும். நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக். நீயா நானா. அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் அப்படின்னு தாண்டி இப்போ ஸ்மார்ட்டாக காதலித்தல், அதாவது திருமணத்திற்கு பிரச்சனை வராத மாதிரியாக வீட்டில் எதிர்பார்க்கும் தகுதிகள் கூட ஒருவரை தேர்வு செய்து காதலித்தல் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு. இது சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். ஆக்சுவலி நிறைய நேம் சொன்னாங்க, எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் செல்ஃபிஷ் லவ்னு எப்படி சொல்றது வந்து தெரியல. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நான் வந்து என் பேரண்ட்ஸ் பார்க்குறேன், பட் என்னோட ஃபியூச்சரில் வர என்னோட ஒய்ஃபோட ஃபியூச்சர் பார்க்குறேன் அப்படின்ற விஷயம் நிறைய எங்ககிட்ட இருக்கு. ஆனா நீங்க எப்படி வந்து இப்போ உங்க பாய் கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, பேரண்ட்ஸ் கூடவே இருந்துடுங்க, எதுக்கு அப்புறம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணனும்? என்னோட லவ்க்கு வந்து கேரண்டி இருக்கு, ஆனா உங்களோட லவ்க்கு வந்து கேரண்டி இருக்குன்னு நீங்க சொல்லவே முடியாது. உங்களுக்கு லவ்வே இல்லன்ற அப்புறம் என்னங்க? ஒரு பையன் கிட்ட வந்து கரெக்டர் மட்டும் இருக்கு, அவங்க கிட்ட மணி எதுமே இல்ல. அப்பனா உங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தா போகறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? மணி மட்டும் இருந்தா உங்க லைஃப் ஸ்மூத்தா போகும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் செல்ஃபிஷ் லவ்ன்னீங்க. ஆமா, ஓகே, அதுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்க வேற ஜாதி பையனை பார்த்து லவ் பண்றீங்க, நல்லா லவ் பண்ணிட்டு லவ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நந்த மாதிரி யாரோ வெட்டி போட்டுறாங்கன்னு வைங்க, அவங்க சொன்னாங்க செத்தாலும் சாப்பிட்டேன். நீங்க செல்ஃபிஷா, நாங்கள் செல்ஃபிஷா? வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்றோம், வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்றோம், எங்க மதத்தை எங்க ஜாதியில் நாங்கள் லவ் பண்றோம், லாஸ்ட் வரைக்கும் ஒன்னா சேர்றோம். நீங்க சொல்ற லவ்ல வெட்டி போட்டா போனா போட்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சரியா சாவட்டும் வருது. அது வருத்தத்துக்குரிய தவறான விஷயம் தான். ஆனா ஏன் அதை பிரபலப்படுத்துறீங்க? காதலிச்சா வெட்டுவானுங்க, காதலிச்சா வெட்டுவானுங்க, ஏன் பிரபலப்படுத்துறீங்க? அதை பொதுவா எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரியே காட்டுறீங்களே, ஏன்னு கேக்குறேன். நீங்களே அப்படிதான் பிரபல சொல்றீங்க. இப்ப இவ்வளவு பேரும் வெட்டி போடுவாங்களான்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உங்க வீட்டுலலாம் இப்போ காதலிச்சா வெட்டிடுவாங்கிற கண்டிஷன்ல இருப்பாங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலியை டிகிரேட் பண்றீங்கன்னு அர்த்தம். இல்லை, நான் ஃபஸ்ட்டு அவங்க செல்ஃபிஷில் வந்து இதுதான் சொன்னாங்க. ஒரு சம்பவம் நடக்குது, தவறானது தான். ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை எல்லா இடத்துலையும் நடப்பது போல் ஒரு ஒரு ஏன் வெட்டுவான்னு சொன்னோடனே எல்லோரும் கைத்திட்டினீங்க. அப்படியே நடக்குது, எல்லா இடத்துலையும் காதலிச்சா வெட்டி போடுவாங்கிறதுக்கெல்லாம் கைத்திட்டிகிட்டு இருக்கீங்களே, தப்பாக தெரில உங்களுக்கு அது? ஆக்சுவலாக இந்த பயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது தானே நோக்கம். இல்லை நீங்களாம் அவ்வளோ வீக்காக தான் இருக்கீங்களா? வெட்டுறாங்கன்ற தப்பான ஆப்ஷன் தான், அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒதுக்கப்பட்டுருவோம் அப்படின்ற ஒரு பயம் எப்போவுமே எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். இப்போ நான் வேறு காஸ்ட்லேயோ வேறு ரிலீஜியன்லையோ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகத்தில் ஒதுக்கப்படுதல் எப்போ நடக்கலைன்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் அது என்னது, நாளைக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக விலகினாலும் முத வருஷ கல்யாணத்தில் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சொன்னீங்களா, அவர் சொன்ன மாதிரி தான், எல்லோரும் நம்ம ஃபங்க்ஷனுக்காக தான் வாழ்கிறீங்களா? ஒதுக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா உங்கள் சமூகத்துக்குள்ளே ஜாதி மாதிரி திருமணம் செஞ்ச யாரையாவது ஒதுக்கி வச்சுருக்காரா? இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் அப்படி எதுவும் நடக்கலை. உங்கள்கிட்ட கொடுங்க, பக்கத்தில் கொடுங்க. உங்க அப்பா யாராவது ஒதுக்கி இருக்காரா? அது மாதிரி எங்க அப்பா அந்த மாதிரி யாரும் ஒதுக்குனது இல்ல. ஆனா எங்க சொந்த உங்க அப்பா யாரே அப்படி ஒதுக்கி இருக்காரா? ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுக்காண்டி ஒதுக்கி வச்சிருக்காரா? எங்க வீட்டுக்கு வரக்கூடாதா சொல்லி இருக்காரா? இல்ல இல்ல, பக்கத்துல இல்ல சார். பின்னால இல்ல, ஒதுக்கி வச்சிருக்காரா? இல்ல. உங்க வீட்ல இல்ல? இல்ல சார். நோ, இல்ல சார். இல்ல தானே சார்? பட் ஆனா சுத்தி எல்லாம் தான் சார். உங்க அப்பா ஒதுக்கி வச்சிருக்காரா சார்? உங்க அப்பா மாதிரி தான் என் அப்பாவும். சுற்றி இருக்கிற எங்கள் அப்பா இருக்காரு, என் சித்தப்பாலாம் இருக்கார். சும்மா நீங்கள் காரணம் சொல்லிடுறீங்க, ஒரு அப்பா கூட ஒதுக்கி வைக்கல. ஆனால் நீங்கள் பயங்கரமாக ஒரு சினிமாவில் இருக்க சீனை கூட பயங்கர மோசமாக சொல்கிறீங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. எங்கே நினைஞ்சு நீங்கள் பார்த்தீங்க சொல்லுங்கள்? இந்த சமூகம் அவ்வளோ கேவலமானதாக ஓய்யா ஓய் கேஸ் ஆ விக்டிமிஸ்டிங் த ஹோல் சொசைட்டி. இந்த சொசைட்டி முழுக்க முழுக்க ஜாதியை பித்து பிரித்து திரியுதுங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியனை நீங்களாவே கிரியேட் பண்ணுறீங்க இப்போ, அதுவும் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். டோன்ட் யூ ஃபீல் இட் இஸ் ராங்? உங்கள் அப்பா ஒதுக்கி வைக்கல, உங்கள் மாமா ஒதுக்கி வச்சாரா, உங்கள் அம்மா யாரையும் ஒதுக்கி வச்சாங்களா? உங்கள் தோழியில் யாரோ ஒருத்தி காதல் திருமணம் பண்ணதுக்காக இனிமேல் அவளை வீட்டுக்குள்ளே நான் விடமாட்டேன்னு உங்கள் அம்மா எனக்காக சொல்லியிருக்காங்களா? அப்படி இருக்கிற ஆள் மேலே உங்களுக்கு மரியாதை இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்கள். அப்புறம் இப்படி ஒரு பொது பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க. கல்யாண வீட்டுக்குள்ள விட மாட்டான் பாஸ், கரெக்டான பொசிஷனில் இருந்து சரியான தகுதியோடு நீங்கள் தான் வாகன கூப்பிட உள்ள உட்கார வைக்க போகிறோம், அவ்வளோதான் சார். கேஸ்ட் இல்லை என்னென்னா, நான் முதல்ல இருந்து பார்க்குறது விளையாட்டவே நீங்கள் டீல் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இட் இஸ் நாட் ஈஸி ஜோக், ரைட்? இதுக்கு இங்கே எவன் என்னென்ன போராடி இருக்கான்னு கேட்டு பாருங்கள். ஒரு மீடியாவில் இருக்கவன்ட்ட கேட்டு பாருங்கள்.
இதுக்கு எவ்வளோ போராடி இருக்காங்க, இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன சிரமம்லாம் நடந்திருக்குங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அப்பா ஒரு காதல் திருமணத்துக்கு போனது இல்லையா, ஒரு ஜாதி மாற்று திருமணத்துக்கு போனது இல்லையா, உங்கள் அப்பாவினுடைய நண்பர்களின் குடும்பத்தில் ஒரு காதல் திருமணம் ஜாதி மாதிரி நடக்கலையா, அதுக்காக அந்த நண்பர் அவர் ஒதுக்கி வச்சுட்டாரா, அதனால் யார் எங்கே இருக்காங்க காட்டுங்க எனக்கு. ஆமாண்ணா சொல்லுங்கள், தப்பு தான்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பண்ணுறது தப்புன்னு சொல்லுவோம், அப்படி ஒன்று நடக்கவே இல்லையே. சார் நான் இப்போ கேஸ்ட் வந்து நாங்கள் சொன்னது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அதுக்காக கிடையாது சார், அது ஒரு ஃபேக்டராக இருக்குது மேரேஜுக்கு. ஆக்சுவலாக இது பயப்படுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இவங்க தான் அதை ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. அவ்வளோ மேரேஜ் நடக்காமல் போகிறதுக்கு இது ஒரு ஃபேக்டராக இருக்குது சார், அதான் ஃபஸ்ட்டு திங். என்னங்க என்ன ஃபேக்டருங்க மேரேஜ் நடக்காமல் போகிறது? கேஸ்ட்டுன்ற ஒரு ஃபேக்டராக கட்டி மேரேஜை வந்து அது ஸ்டாப் பண்ணிடுறாங்க சார். எல்லா ஜாதியுமே பெண்களுக்கு எதிராக தான் இருக்குது. ஜாதி எதிர்க்கிறதுன்றது வந்து ஜாதியை மட்டும் எதிர்க்கிறது கிடையாது, பெண் விடுதலைன்றது வந்து ஜாதி எதிர்ப்பில் தான் இருக்குது. இதுக்கு நீ உங்களை நீங்களும் மட்டும் முடக்கிக்கல, நீங்கள் உங்களுக்கு அடுத்து வரப்போகிற பெண் சமுதாயத்தையும் ஒட்டுமொத்தமாக முடக்க போகிறீங்க. 50 வருஷம் கழிச்சு இப்படி இருக்க மாட்டாங்க சார், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க, அதனால தான் அவங்களும் இங்க இருக்காங்க. எப்படி பண்ணுது, எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது, எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்குன்னு சொன்னீங்களே, ஜாதிய கட்டுமானங்கள் உடைஞ்சிருக்குல, எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு இது கொஞ்சம் கொஞ்சமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்ப இல்லல. எஜுகேஷன் அப்புறம் லவ் ஒரு ஃபேக்டர் தான். அப்புறம் என்ன, அதெல்லாம் ஜாதி பாக்குறீங்க சார்? அதுதான் சார், அது இன்னும் தேவைப்படுது. ஒரு விஷயம் இல்ல, காதல் இதுல ஒரு நம்பிக்கையான ஃபேக்டர், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். இல்லமா நீங்க புரிஞ்சுங்களே, கல்வி ஒரு முக்கியமான ஃபேக்டர், சோஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு முக்கியமான ஃபேக்டர், அந்த எஜுகேஷன் எல்லாமே ஒரு முக்கியமான ஃபேக்டர், புரிஞ்சுக்கங்க. நீங்க கரெக்ட்டா தான் சொன்னீங்க, கல்வி காதல், காதல் வந்து ஒரு நம்பிக்கையை தருது இல்லையா, நம்பிக்கையை தருது, ஜாதிய கட்டுமானத்தை மீறி வாழ முடியுங்கிற நம்பிக்கை தருது. இப்போ அந்த நம்பிக்கைகளை நீங்க வெட்டி வைக்கிறீங்க, நான் காதல்லையே ஜாதியை கொண்டு வருவேன்னா அப்போ அந்த நம்பிக்கை அடி வாங்குதுல. இன்னும் 50 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு எல்லாம் சரியாகும்னு சொன்னீங்களே, இப்படி காதலிச்சா எப்படி சரியாகும், பழைய இடத்துக்கு தானே திரும்ப போகும். நீங்கள் இன்னொன்று என்னென்னா, ஒரு தலைமுறை கலந்துரையாடலின் வழியாக தான் அடுத்து பெரிய போகும், ரைட்டு தானே? ஒரு வீட்டில் அம்மா அப்பாவோடு உங்களுக்கு கலந்துரையாடலே இல்லாமல் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டிராஃப்ட் கொடுக்குறீங்க, இது எப்படி ஒரு நல்ல குடும்பத்தை வளர்த்தெடுக்கும்? ஒரு கலந்துரையாடல், உரிமை சார்ந்த ஒரு கலந்துரையாடல் வேணாமா? காங்கிரஸோட திமுகக்காரன் உட்காந்து பேசுகிறான், அப்போ தான் வருது, அவன் அவன் கருத்தை முன் வைக்கிறான், இவன் இல்லைங்கிறான், அவன் தேசியம்னு பேசுகிறான், இவன் திராவிடம்னு பேசுகிறான், அதுக்கு நடுவில் தமிழ் தேசியம் பேசுகிறோம், எவ்வளோ விஷயம் பேசுகிறோம். முரண்படுறதுல எதிரியாக மாட்டாங்கம்மா, முரண்படுறப்போ தான் மாநில உரிமைகள் பற்றி பேச முடியுது, முரண்பட்டு நிற்கிற போது தானே நீதி கிடைக்கும், எதிரியாக மாட்டான். நீங்கள் எப்படி நம்புறீங்க, முரண்பட்டு தான் நிற்பான், மத்திய அரசிட்ட காவிரி நிற்கா போய் முரண்பட்டு தான் நிற்பான், அப்பா அம்மா கிட்ட முரண்பட்டு நிற்கிறது வழியாகத்தானே ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். அவங்க என்னத்தை கேட்குறாங்களோ அதை அப்படியே டெம்ப்ளேட்டோட கொடுத்து நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிக்கணும், இது எப்படி பாசமாக இருக்க முடியும்? எந்த அப்பா அம்மாவும் வந்துட்டு பிளைண்டாக உன்ட்ட ஒரு விஷயம் பேசணுமான்னு சொன்னதுமே வந்து அதுலேயே புரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ண போகிற அம்மா அப்பா கிடையாது. இந்த மாதிரி டிபேட் வீட்டுக்குள்ளே ஷோஸாக பார்க்கும்போது கூட அதை பற்றி பேசுகிறாங்க, வீட்டில் ஆர்கியூமெண்ட் போகுது. அப்படி பொதுவான டாபிக் பற்றி பேசும்போது இருக்கிற ஆரோக்கியமான ஆர்கியூமெண்ட் வந்து பர்சனலாக தன்னோட டிசிஷன் வரும்போது அதையும் உட்காந்து ஷேர் பண்ணி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து வீட்டுக்கு தெரியாமலே ஒரு 2 வருஷம் லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு போய் நிற்கிறதோ இல்லை யார் மூலமாவது கேள்விப்பட்டு வரும்போது தான் அது பூதாகரமான பிரச்சனையாகுது. அவனையும் பழகின ஆளாக ஆக்கி திடீர்னு ஒரு முறை இந்த மாதிரி விஷயம் தோணுதுன்னு சொல்லும் போது அதுக்கு மரியாதை கொடுத்து அவங்க பேசுவாங்க. ஏன்னா இப்போ வந்து சின்ன சின்ன மூசே அம்மாக்களும் அப்பாக்களும் நோட்டீஸ் பண்ணிடுவாங்க என்ன விஷயத்துக்காக இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்குதுன்னு. நிறைய வீட்டில் வந்து அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்பா பிரச்சனையாக இருப்பாங்க, அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்கும். யாராவது ஒருத்தரையே அதை கன்வின்ஸ் பண்ண முடிகிற ஃபேமிலி தான் இருக்கும். சத்தியமாக எந்த குடும்பத்துலையுமே அப்பா அம்மா மொத்தமும் அப்பா குடும்பம் ஃபுல்லாக அப்படின்லாம் எதிரிங்களாகவே இருக்க மாட்டாங்க. அதில் யாராவது ஒரு நல்லவர் இருப்பார், அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குற அப்பா கண்டிப்பாக இருப்பார், சித்தப்பாவோ மாமாவோ அந்த மாதிரி கூட்டு உங்களுக்கு வழி இருக்குதான் கண்டிப்பாக, அதை மூட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வழி இருக்குதா இருக்குது கண்டிப்பாக. உமா ஆக்சுவலாக இப்போ இங்கே இருக்கவங்கன்னு இல்லை, இவங்களை விட்டுருங்க, டிபேட்டில் கொஞ்சம் கூட குறைச்சி கூட அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வெளியில் கவனிக்கிறப்போ இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட், அதாவது பிரச்சனைகள் இல்லாமல் திருமணத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஏற்றபடியாக ஒரு ப்ரோக்ராம்டு லவ் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு பிக்சரைஸ் பண்ண முடியுமா? எங்கெல்லாம் இது இப்போ அதிகமாயிருக்கு, ஏன் இது அதிகமாயிருக்கு, எப்படியெல்லாம் இதை பண்ணிக்கிறாங்க இப்போது அப்படின்னு கேன் யூ டிஸ்கிரைப்? ஜாப் இன்செக்யூரிட்டி சார், முதல்ல நான் பார்க்குறது வந்து பொருளாதார இன்செக்யூரிட்டி வந்து அவங்கள வந்து இப்படி பேச வைக்குதோன்னு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து நர்ஸை கல்யாணம் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். இன்றைக்கி டாக்டர் நர்ஸு கல்யாணமே கிடையாது, டாக்டர் டாக்டர் கல்யாணம் தான். ஏன் அந்த வர்க்கை இம்பேலன்ஸ் வந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முந்தி எப்படி இருக்குன்னா எனக்கு நான் என் பொருளாக ஒருத்தர் தான் சம்பாதிப்பார், தப்பி தவறி ஒருத்தருக்கு வேலை போனால் என்னை புரிஞ்சிக்கிற ஒரு ஆள் இருந்தால் போதும், என்னை வந்து வீட்டில் கவலைப்படாத எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு ஆறுதல் படுத்துகிற சிம்பத்தைஸ் பண்ண எமோஷ்னலாக கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணுன்றது முந்தி இருந்தது. இப்போது எனக்கு அந்த எமோஷ்னல் கம்ஃபர்ட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், தப்பி தவறி எனக்கு வேலை போயிருச்சுன்னு வை, உன்னுடைய பணபலத்தின் மூலயமாகவோ இல்லை உன்னுடைய வேலையின் மூலயமாவோ பணத்தை வைத்தோ
பொருளாதார ரீதியாக என்னை ஆற்றுதல் படுத்து அப்படின்ற ஒரு வேகமாக ஓடக்கூடிய அந்த உலக சூழல்னால இப்படி அவங்க ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாங்களோன்னு என்ன தோணுது எனக்கு. தட் இஸ் எ சோஷியல் ரீசன் ஃபார் கண்டிப்பாக எந்த ஒரு மனநிலை மாற்றத்திற்கும் ஒரு சோஷியல் ரீசன் காரணமாக இருக்கும். ஆனால் அதில் எது சரி தவறுன்னு தேர்வு செய்வது தான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான எக்ஸ்போஷர். இப்போ இந்த ஸ்மார்ட் லவ் அப்படிங்கிறத ஒரு சமூகத்தின் குறியீடாகவும் பார்க்க முடியுது. நீங்கள் இங்கே அவர் ஒரு டிரைவராக இருக்கிறார், அவங்க வந்து அந்த நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க காதலை பற்றி இவங்க ஓப்பன் பண்ணப்போ இந்த பக்கத்தில் இருக்கவங்களும் கைத்தட்டுறீங்க, எல்லாருமே கைத்தட்டணும். அந்த ஃபீல் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த லவ் எப்படி இருக்கு? இந்த லவ் வந்து பெஸ்ட் லவ்னு தெரியுது. இந்த லவ் பெஸ்ட் லவ்னு தோணுது. இந்த லவ் எப்படி இருக்கு? ஓகே பெஸ்ட் லவ் தான், பட் ஃபியூச்சர் அப்படின்னு யோசிச்சு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. கேட்க எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த லவ்? யா சூப்பர். ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலாக உமா சொன்னதான், உங்களுக்கு ஃபியூச்சர் பற்றி ரொம்ப பயம் இருக்கு, பீப்புள் ஆர் ரியலி இன்செக்யூர். ஆரைட், யா சூப்பரான லவ். சூப்பர் லவ் சார், ஆசம் லவ் தான் சார். ஆசம் லவ். ஆ, சொல்லும்போதே முகத்தில் ஆசை இருக்கு. ஆக்சுவலாக இப்போ என்ன பிரச்சனைனா, அப்படி தான் இருக்க நமக்கு ஆசை. இப்போ நமக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது, படிச்சுட்டு பயங்கர ஸ்மார்ட் ஆகிட்டு தான் நம்புகிற காரணத்தினால நம்ம ஒரு பெஸ்ட் வே ஆஃப் பாசிபிள் வே என்ன அப்படின்னு தேட பார்க்குறது. ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறப்ப உங்களுக்கு கோவம் வருதே, வேணே சிரிச்சு தான் மழுப்பு நீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டினர் கொடுத்துறேன், டிக்கெட்டிங்க அப்படின்னப்போ உண்மையாக கோவம் வருது. ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு காதல் பண்ண ஆசை இல்லை. நீங்கள் புது மாடலில் ஒரு கம்பேனியன்ஷிப் வேணுங்கிறீங்க, ஆனால் சௌகரியத்துக்காக பழைய மாடல்லேருந்து காஸ்ட்டை உள்ளே இழுத்துக்கிறீங்க. தகுதியான பையன் தான், இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவான், நின்று போராடி ஏதோ ஏன் பண்ணக்கூடாது. உங்கள் ஸ்மார்ட்னஸை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இந்த ஸ்மார்ட்னஸ் வழியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. பொண்ணுக்கு சொந்த வீடு இல்லைன்னா லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே தம்பி, இப்போ அந்த பொண்ணுக்கு 29 வயசாச்சான், யார் ஒரு சொந்த வீடு இல்லாத பொண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிற உங்களை நம்பி நாங்கள் எப்படி தம்பி பொண்ணு கொடுப்போம்? கட்டின புடவையோடு வாடி காப்பாற்றுறேன்னு சொன்னேன், ஊருது என்ன இப்படி போயிட்டீங்க? யூ ஹாவ் டு திங்க் இட் குளோபலி ஆல்சோ. இது வெரி இமோஷனாக நீங்கள் பாருங்கன்னு நான் சொல்லலை, சேஃபாக ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஒன்று பண்ணணும். பட் பி ரெடி டு கன்வர்ஸ் வித் ஃபேமிலி. இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு கன்வர்ஸ் வித் ஃபேமிலி, உங்கள் லவ்ட் ஒன்ஸோட கூட உங்களால் கன்வர்ஸ் பண்ண முடியாது, இந்த சொசைட்டியோடு எப்படி கன்வர்ஸ் பண்ணுவீங்க? யூஸ் யுவர் ஸ்மார்ட்னஸ் டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ். பிடித்த ஒன்றை, நியாயமாக பிடித்த ஒன்றை அடைவதற்காக ஒரு ரிஸ்க் எடுக்கிறதோ ஒரு சின்ன ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறதோ தப்பு இல்லை. அவ்வளோ பூஞ்சையாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஆக்சுவலி நீயா நானால் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் எதிர்பாராதவர்களுக்கு பரிசு போயிச்சிடும். இந்த ஷோவில் அது என்னன்னே தெரில, அந்த பொண்ணு ஒரே ஒரு தடவை தான் பேசு, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தார்மீக கோபம் இருந்தது. விஜயலட்சுமிக்கு இந்த பரிசு வாங்க. ஆக்சுவலாக காதலில் கால்குலேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கோபமான பெண்கள் தான் நிறைய தேவை. வாழ்த்துக்கள்மா, குட் லக், ஆல் தி பெஸ்ட் விஜயலட்சுமி, குட் லக். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.